இந்த நாளில் பலன் அளிக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே வேத வசனங்களை நாம் ஆராய இருக்கின்றோம் பலன் அளிக்கும் தேவன் எபிரையர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் அருளும் பலன்களை குறித்து அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் இதே அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மோசை ஆனவன் பெரியவன் ஆன போது அவன் பாருங்கள் இருபத்தி ஆறாம் வசனம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் எனவே கர்த்தர் பலன் அளிக்கிறவர் இம்மைக்கும் பலன் அளிப்பார் பலன்களையும் தருவார் ஆனால் மோசையை போல நாம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தால் அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம் தேவனுடைய விருப்பம் அல்லேலூயா லூயா இம்மைக்குரியவைகளுக்காய் மட்டும் நாம் விசுவாசம் வைக்கிறதோ தேவனை தேடுகிறதோ அல்ல இனி வரப்போகிற பலன் மேல் நோக்கமாய் இருக்கும் பொழுது எகிப்தை விட எகத்தினுடைய பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவ வரும் நிந்தை பெரியது ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைக்கு தான் பெரிய பலன்கள் வருகிறதா இருக்கிறது இந்த ஒரு அர்த்தத்தையும் மனதுக்குள் நாம் பதித்து கொள்வோமாக அமேன் ஸ்தோத்திரம் இப்பொழுது முதலாவதாக எப்போது பலன் அளிப்பார் அவர் பலன் அளிக்கிற தேவன் முதலாவதாக எப்போது பலன் அளிப்பார் அதை குறித்து நாம் வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமாக இம்மையில் பலன் அளிக்கிறார் மர்மையிலும் பலன் அளிக்கிறார் இதில் இந்த இம்மையில் பலன் அளிக்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பலன் என்று சொல்லும் பொழுது தப்பு செய்தவர்களுக்கு தப்புக்கான பலன் தண்டனை நல்லது செய்தவர்களுக்கு நல்லதுக்கான பலன் உயர்வுகள் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் இதை இம்மையிலே அவர் தரும் பொழுது எப்பொழுது தருவார் வாழ்க்கையில் எல்லாம் உடனுக்குடன் நடந்து கொண்டே இருக்கவில்லை தேவன் நியமித்த ஒரு காலம் இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு வேலை இருக்கிறது அந்த வேளையிலே அவர் திடீரென்று இறங்குகிறார் நியாயம் தீர்க்கிறார் தப்பு செய்தவனை தண்டிக்கிறார் அவனுக்கு அதை பலனாக கொடுக்கிறார் பாதிக்கப்பட்டவனை உண்மை உள்ளவனை உத்தமனை உயர்த்துகிறார் அல்லூயா ஸோ இந்த காரியத்தில் முக்கியமாக ரெண்டு வார்த்தைகள் சொல்ல முடியும் காலம் நிறைவேறும் பொழுது அவர் பலன் அளிக்கிறார் அல்ல லூயா ரெண்டாவது அக்கிரமம் நிறைவேறும் பொழுது அவர் பலன் அளிக்கிறார் இந்த வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிற பல சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே சில சம்பவங்களிலே தேவன் குறித்து வைத்திருந்த காலம் அது நிறைவேறிற்று உடனே கர்த்தர் பலன் அளிக்கிறார் உலகத்துக்கு மனுகுலம் முழுவதுக்கும் தந்த ஒரு பெரிய பலன் கர்த்தராகிய மனுஷகுமாரனாக அனுப்பினது பொழுது காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவராக இயேசு வெளிப்பட்டார் அல்ல லூயா காலம் நிறைவேறினது அதே போல சிலருடைய தண்டனைகளை பார்க்கும் பொழுது அக்கிரமம் நிறைவேறின பொழுது தண்டனை வந்தது ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரல ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரல அப்பவும் அவங்க தப்பு செஞ்சிட்டே தானே இருந்தாங்க அந்த தப்பு தண்டனை வாங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள் அக்கிரமம் நிறைவேறினது அப்பொழுது கர்த்தர் அவர்களை அடித்தார் அல்ல லூயா ஒவ்வொரு தப்பு செய்ய செய்ய தட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கல அந்த அக்கிரமத்தின் அளவை அவர் பார்த்து அது நிறைவேறும் பொழுது அதை செய்தார் குறிப்பாக எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்ற ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எமோரியர் என்ப கூட்டத்தார் கானானில் ஆக்கிரமித்து குடியிருந்த முக்கியமான கூட்டத்தார் அவர்களை துரத்தி இஸ்ரேலை உள்ளே கொண்டு வைப்பதற்கு ஒரு காலத்தை நிர்ணயித்திருந்தார் அந்த ஜனங்களை அந்த தேசத்தை விட்டு பிடுங்கி எறிவதற்கு அந்த தேசம் அந்த ஜனங்களை கக்கி போடுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை காத்து கொண்டே இருந்தார் இவன் அக்கிரமம் செய்து 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 அவருடைய அக்கிரமம் பூரணம் அடைந்த பொழுது நிறை வேறின பொழுது அங்கே அந்த தண்டனை வந்தது அல்லேலூயா ஸ்தோத்திரம் பைபிளில் சரித்திரத்தை பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்திலே இது ஆரம்பமானது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தப்பு செய்தபொழுது கர்த்தர் உடனே குறுக்கிட்டார் ஏனென்றால் இனி இந்த தப்போடு இவன் ஜீவ விருஷத்தின் கனியையும் பறித்து புசிக்க கூடாது ஆகவே அவசரமாக உடனே தேவன் குறுக்கிட்டு இடைபட்டு அங்கே ஒரு நியாயத்தீர்ப்பை செய்து மனுஷனை தோட்டத்தை விட்டு வெளியாக்கினார் பூமியை பண்படுத்தும்படி அவனை தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம் ஆபேல் காயின் விஷயத்திலே கர்த்தர் குறுக்கிட்டார் குறுக்கிட்டு காயினுக்கு அவனுடைய பாவத்துக்கேற்ற பலனை அவனுக்கு கொடுத்தார் அலைந்து திரிவாய் சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு கசப்பான பலனை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் நோவா காலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிவிட்டது அது அதுக்கு அது வந்து அக்கிரமம் நிறைவேறிவிட்டது பெருகிவிட்டது விளைச்சல் வந்து விட்டது இனி அறுவடை செய்தே ஆகணும் அந்த மாதிரி அந்த அக்கிரமம் பெருகின பொழுது கர்த்தர் குறுக்கிட்டார் அங்கே ஜலப்பிரளயத்தை அனுப்பி மனுக்குலத்தை தண்டித்தார் அது கூடாக நோவாவுக்கு பேழைக்குள் பேழை ஆயத்தப்படுத்தி நல்ல பலனை அவனுக்கு கொடுத்தார் அல்லே லூயா புதிய பூமியை முழுமையும் ஆளுகை செய்யவும் அனுபவிக்கவும் கூடிய நல்ல பலனை அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுத்தார் லோத்து விஷயத்திலே பார்க்கிறோம் சோதம் கோமோரா அங்கே அப்ரஹாம் இடத்தில் கர்த்தர் பேசும்பொழுது சொல்லுகிறார் என் செவிகளில் வந்து எட்டினது அது நான் அதை பார்க்க இறங்கினேன் விசாரிக்க இறங்கினேன் சொல்றார் சோதங்குமுறை அக்கிரமம் ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருந்ததுதான் ஆனால் இப்பொழுது என்னாச்சு அது நிறை விட்டது அவருடைய செவிக்கு போய் எட்டுகிற அளவுக்கு அது நிறைவேறிவிட்டது ஆகவே அவர் இறங்கினார் அக்னியும் கந்தகமும் அனுப்பி அந்த பட்டணங்களை சுட்டரித்து நியாய தீர்ப்பு செய்தார் அதுக்கு உள்ளே உள்ளே மனசாட்சியில் வாதிக்கப்பட்ட ஒரு நீதிமான் அவனை வெளியே கொண்டு போவது அது அவனுக்கு அவர் கொடுத்த பலன் அலலூயா ஸ்தோத்திரம் பார்வோனும் இஸ்ரோவேலரும் உள்ள சரித்திரத்தை பார்க்கும்போது பார்வோன் கீழாக சுமார் நூ நானூற்றி முப்பது ஆண்டுகள் இஸ்ரவேல அடிமைப்பட்டிருந்தார்கள் அப்ரகாமின் சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆனால் அந்த பார்வோன் கீழாக பயங்கரமான அடிமைத்தனம் பாருங்க பார்வோன் அடக்கி ஒடுக்கி அவர்களை வைத்து வேலை செய்து பிழிந்தெடுத்து தன் பட்டணங்களை கட்டி இவர்களையோ வாழ விடாமல் ஆக்கி ரொம்ப அக்கிரமம் அந்த அக்கிரமம் நிறைவேறின பொழுது கர்த்தர் முச்சடியில் மோசைக்கு தரிசனமானார் அல்ல லூயா பார்வோன் அதுக்கு பிறகும் பாருங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து 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 அவனுடைய அக்கிரமம் ரொம்ப பூரணமா நிறைவேறிச்சு அப்படியே அவனை கவிழ்த்து போட்டார் அல்லே லூயா அதுக்குள்ளிருந்து இசுரவேலை விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்தது தேவ மக்களுக்கு அவர் கொடுத்த நல்ல பலனாக காணப்படுகிறது அமேன் ஸ்தோத்ரா இந்த இஸ்ரவேலர் மோசை தலைமையில் அடுத்தது யோசுவா தலைமையில் கானானை சுதந்திரிக்கிற அந்த வேளை இவர்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் வெற்றியை கொடுத்து அந்த ஏழு விதமான ஜாதி ஜனங்களை துரத்தி அந்த கானானை சுதந்திரித்தார்கள் அதான் எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறின பொழுது அந்த ஜன கூட்டங்களை கானானை விட்டு அகற்றி இந்த இஸ்ரவேலுக்கு அதை பலனாக கொடுத்தார் இது அவர்களுடைய முப்பாட்டன் அபிரஹாம் காலத்திலே அவர் கால் மிதித்து சுதந்திரித்தது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு அதை பலனாக கொடுத்தார் அமேன் ஸ்தோத்திரம் தொடர்ந்து கொண்டே போகலாம் ஏலி சாமுவேல் காலத்திலே ஏலிக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு ஏலியின் வீட்டாருக்கு நியாய தீர்ப்பு அது பயங்கரமான அழிவாக முடிந்தது ஆசாரியனுடைய குடும்பம் என்று பார்க்கல ஆசாரியன் என்று பார்க்கல பிரதான ஆசாரியன் என்றும் பார்க்கவில்லை அவனுக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த ஏலியின் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறின கையிலே விழுந்து போனார்கள் அங்கே ஒரு சாமுவேல் அவன் எழும்பி வருகிறான் அல்ல சவுல் ராஜா தாவீது சரித்திரத்தை பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவுக்கு நாற்பது வருடங்கள் கொடுத்திருந்தார் வருடத்திலே ஃபெயிலியராக தொடங்கினான் திரும்பவும் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அவனை வைத்திருக்கிறார் அவருடைய அக்கிரமம் நிறைவே நிறைவேறட்டும் அதோடு அடுத்த தாவிது உருவாகட்டும் ரொம்ப ஆச்சரியமான தேவன் அவருடைய நீடிய பொறுமை நமக்கு புரியாதது சில வேளை நமக்கு அது அதனுடைய நியாயம் நீதி என்னதுன்றே புரியாது அந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளவர் கடைசியிலே கில்போவா மலையிலே சவுல் தன் பங்கை அடைந்தான் தாவிது தேசத்தில் எழும்பி வந்தான் அல்ல லூயா தலைமுறை தலைமுறையா இந்த தேசத்தில் நல்லாட்சி கொடுத்தான் அப்போ பாருங்கள் தாவிதுக்கு ஒரு நல்ல பலன் சவுலுக்கு அவன் செய்த தப்புக்கு ஒரு கசப்பான பலனை கர்த்தர் குறித்த வேளையில் கொடுத்தார் ஏசபேல் மகாராணி ஆகட்டும் ஆசி ஆகட்டும் அத்தாலியாள் மகாராணி ஆகட்டும் எல்லாருக்கும் இதுதான் கதி இஸ்ரவேலர் அசீரியருடைய கையினாலே பத்து கோத்திரங்களும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் பாருங்க இஸ்ரவேலருக்கு அந்த பத்து கோத்திரங்களுக்கு தீர்க்க தரிசிகளை அனுப்பி அனுப்பி எச்சரித்தார் அக்கிரமம் பெருகிட்டே போனது ஒரு குறிப்பிட்ட வேலை வந்த பொழுது அந்த இஸ்ரோவேலருடைய அக்கிரமம் நிறைவேறினது அசீரியனுடைய கையில் கொடுத்தார் தேசங்களில் சிதறடித்தான் இன்றைக்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட கூட்டமாகவே இருக்கிறார்கள் ஆனால் அவர் இஸ்ரோவேலை அடிக்க பயன்படுத்தின அசீரியனை கொஞ்ச காலத்துக்குள் அவனையும் அடித்தார் அல்லையிலுயா இதுதான் கர்த்த நீதி நியாயத்தை தெளிவாய் செய்கிறவர் அடுத்த கட்டம் யூதர்கள் யூதர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே வந்தார் யூதர்களும் போனார்கள் அவர்களுடைய அக்கிரமம் நிறைவேறின பொழுது நேபுகாத் நேச்சாரை உள்ளே அனுமதித்தார் அவன் வந்தான் பாபிலோனிய படையெடுப்பு அவன் வந்து இந்த யூதர்களை எல்லாம் பிடித்து சிறை பிடித்து கொண்டு போய் எழுபது ஆண்டுகள் பாபிலோனிலே வைத்திருந்தான் ரொம்ப தீமை செய்தான் கஷ்டப்படுத்தினான் எருசலேமை அழித்தே விட்டான் தேவாலயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டான் பட்டணத்தின் மதில்களை எல்லாம் இடித்து நாசமாக்கி போட்டார்கள் அந்த அளவுக்கு பயங்கரம் நடந்தது நேபுகாத் நேச்சார் அவனை குறித்து ரொம்ப நல்ல வார்த்தைகள் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அவனை குறித்து சொல்லும் பொழுது நீ என்னுடைய ஆயுதம் நீ என்னுடைய ஆயுதம் நீ என்னுடைய மகன் அல்ல நீ என்னுடைய புத்திரன் அல்ல இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் ஆனால் நீயோ என்னுடைய ஆயுதம் என்றுதான் அவர் பேசினார் அந்த ஆயுதத்தை தன் பிள்ளை அடிக்க பயன்படுத்தினார் இஸ்ரவேலை யூதனை அடிக்க பயன்படுத்தினார் ஆனால் அதுக்கு பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யமே நிற்க முடியாமல் அழிந்து போயிற்று அலை தேவனுடைய ஆச்சரியமான பலன் அளிப்புகள் இப்படித்தான் இருக்கிறது ஆகவே கட்டாயம் பலன் அளிப்பார் நல்ல பலனை அடைகின்ற கூட்டத்தில் நாம் நிற்க வேண்டும் அல்லைய தேவன் கட்டாயம் பலன் அளிப்பார் கெட்ட பலனை அடைகின்ற கூட்டத்தில் நாம் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது அல்ல லூயா ஸ்தோத்ரம் நேபுகாத் நேச்சார் அவன் பெல்ஷாத் சார் பாருங்க அவன் கையுறுப்பு தோண்டி அவனை எச்சரித்தது அங்கே அவன் செத்தான் என்ன பயங்கரமான பலன் அளிக்கிறவைகள் சரித்திரத்தில் நடந்திருக்கிறது ஆமான் என்கிறவன் பர்சிய ராஜ்யத்தின் காலத்திலே யூதர் முழுவதையும் அழிப்பேன் சொன்னான் அவன் தூக்கிலே அவன் தூக்கி போடப்பட்டான் அல்ல நியாய தீர்ப்புகள் பலன்கள் கத்தருக்கு அல்லது யூதர்களுக்கு என்ன பெரிய நல்ல பலனை கொடுத்தார் காபத்து என்கிற நிலையிலிருந்து அவர்கள் மற்றவர்களை ஆளுகிற சந்ததியாய் அந்த இடத்தில் எழும்பினார்கள் அமேன் நல்ல பலனை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த பனிரெண்டு அப்போஸ்தலர்களில் யூதாஸ்கோத் திருடனா இருந்தபடியினால் அவனுடைய 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 ஆவி இப்பொழுது தேசுவை விட்டு பிரிந்து எதிர்கூட்டத்தில் சேர்ந்தது அவன் கடைசியில் நான் கொண்டு செத்து அழிந்து போனான் என்று பார்க்கிறோம் அப்போஸ்தலன் என்றும் பார்க்கறதில்ல ஆசாரியன் என்றும் பார்க்கறதில்ல தீர்க்கதரிசி என்றும் பார்க்கறதில்ல கர்த்தர் எல்லாருக்கும் நியாயம் செய்கிற கர்த்தர் அல்லையலூயா அனனியா சப்பிராள் சபையிலே விழுந்து செத்தார்கள் பேதருவின் ஊழியத்துக்கு ஊழிய காலத்திலே பொய் சொன்னதனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் போய் சொன்னதுனால் அன்றைக்கு சபைக்குள்ளேயே அடுத்தடுத்து அவர்கள் ரெண்டு பேரும் செத்தார்கள் என்ற பயங்கரத்தை நாம் பார்க்கிறோம் அவர் குறுக்கிடும் பொழுது அவருடைய வேலை வரும் பொழுது பயங்கரங்கள் நடக்கிறது மறுபக்கம் அவருக்கான உத்தமர்களுக்கு நன்மைகள் பெருகுகிறது அல்ல லூயா ஸ்தோத்ரம் எலிமா என்று எலிமா என்று மறுபேர் கொண்ட பர் பர் ஏசு என்ற ஒருவன் பவுலுடைய ஊழியத்திலே பவுல் என்கிற அதிபதி சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு பண்ணினா கொண்டு அவனை குருடனாக லூயா இப்படியெல்லாம் உடனடி பலன்களும் புதிய சபை காலத்திலும் அப்போசலுடைய ஊழியங்களிலும் கூட நடந்திருக்கிறது என்பதற்கு இவைகள் சாட்சியாக இருக்கிறது கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு இருபத்தி மூன்றிலே அங்கே தீயத்தீரா சபைக்குள் இருந்த ஏசபேல் என்கிற தீர்க்கதரிசியானவளுக்கு ஒரு பயங்கர ஒரு தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் அவள் அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளுந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளோம் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் லே புதிய ஏற்பாட்டுல யோவானுடைய கண்ட்ரோல்ல இருந்த சபை அந்த சபைகளில் ஒன்று தியத்தீரா சபை அந்த சபைக்குள் ஒரு தீர்க்க தரிசியான பெண்மணி ஏசபெயல் ஆனால் அவளோ கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாய் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அவள் தீர்க்க தரிசனங்களை சொல்லி மக்களை வஞ்சித்து வேசித்தனத்துக்கு நேராக கூட வழிநடத்திக் கொண்டிருந்தாள் அவருடைய எச்சரிப்புகளை அவள் மதிக்கவில்லை தேவனுடைய எச்சரிப்பை மதிக்கவில்லை கடைசியிலே ஆண்டவர் ஆவியானவர் ஏழு சபைகளுக்கு பேசும் பொழுது அவளுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு அழிவின் அல்லது அவளுக்கு கொடுத்தார் கொடுத்துவிட்டு சொல்லுகிறார் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் சபையே தீர்க்க தீர்க்கதரிசி அவள் தப்பு செய்கிறாள் அவளுக்கு நான் இந்த கொடிய தண்டனை கொடுப்பேன் ஆனா உங்கள் மேல் அது இறங்காது உங்களுக்கு பாதிக்காது உங்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே தேவன் இவ்விதமா செய்ததை சரித்திரத்திலே நான் சில குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன் ஓசியா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன் சொல்லுவோம் ஜனங்கள் என்றும் ஆசாரியன் என்றும் நான் பார்க்கிறது இல்லை பாஸ்டர் என்றும் விசுவாசி என்றும் நான் பார்க்கிறது இல்லை யாருடைய வழிகள் சரியில்லையோ அவர்களுடைய வழிகளை பார்த்து அவர்களுக்கு நான் பலன் அளிப்பேன் அல்லேலுயா ஆகவே ஒரு பதவி ஒரு பட்டம் தேவனுடைய ஒரு தெரிந்து கொள்ளுதல் உன்னை மற்றவர்களை போ மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையானவனாய் இந்த விஷயத்தில் நிறுத்தாது அல்லா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் நம்மை நாலாம் தலைமுறை விசுவாசியா நிறுத்தியிருக்கிறார் அல்லது ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணி ஊழியத்தை நடத்தும்படி நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார் இதெல்லாம் மேன்மைக்குரியது தான் யார் இல்லை என்று சொல்ல முடியும் ஆனால் அதை வைத்து கொண்டு நீ செய்கிற தப்புக்கு அவர் கண் சாடையா இருக்க போகிறது இல்லை அல்லேலூயா ஆகவே நம்முடைய பொறுப்புகளும் நம்முடைய பதவிகளும் நம்முடைய சிலாக்கியங்களும் பாக்கியங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவைகளை வைத்து வைத்துக்கொண்டோம் நீ நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் கத்தோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் தேவனுடைய பிரமாணங்களை நீ கை கொண்டு நடக்க வேண்டும் அது இல்லை என்றால் அவர் அவனென்றும் இவனென்றும் பார்க்க மாட்டார் எல்லாரும் அவருக்கு முன் ஒரே தராசில தான் பார்ப்பார் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத் ஆகவே எல்லாரும் எச்சரிப்படைந்து நாம் தேவனுடைய நியாயாஸ் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக எல்லாரும் நிற்க வேண்டும் என்று ரெண்டு ஐந்து பத்திலே சொன்னது போல ரொம்ப ஜாக்கிரதையோடு உலக வாழ்க்கை செய்ய வேண்டும் சரி அப்போ இம்மையிலே இப்படிப்பட்ட காரியங்களை வேத சரித்திரத்தில் நான் சொன்னேன் சபை சரித்திரத்திலும் சொன்னேன் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அல்ல அவருடைய வேலை காலம் நிறைவேற காத்திருக்கிறார் அல்லது சிலருடைய அக்கிரமம் நிறைவேற காத்திருக்கிறார் எதுக்கு நீடிய பொறுமை இருக்கிறார் என்று நமக்கு புரியவில்லை ஆனால் நாம் தேவ பயத்தோடு நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தருணங்களை ஒரு மேன்மையாக எண்ணி திருந்தி கர்த்தருடைய வழிகளில் நாம் வந்து கொண்டே இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நல்ல பலனை அடைவோம் அலீலுயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதே போல மறுமையிலே கர்த்தர் ஒரு பெரிய பலனளிப்பதை குறித்து பைபிளில் நமக்கு இப்பவுமே சொல்லி காட்டி இருக்கிறார் மறுமை இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை அவர் வைத்திருக்கிறார் முடிவின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சீக்கிரமாக அந்த முடிவு சம்பவிக்கும் பொழுது எப்படி எப்படி அல்லது எப்பொழுது எப்பொழுது அதானே இப்ப பார்க்குறோம் எப்போ பலன் அளிப்பார் எப்போது பலன் அளிப்பார் மறுமையில் அவர் பலனளிக்க அளிக்கப் போகிறதை குறித்து பார்க்கிறோம் முதலாவதாக பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் நமக்கு பலன் தருவார் பலன் அளிப்பார் இப்படியே உலகம் போய் கொண்டிருக்கும் திடீரென்று இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார் வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தோர் எழுந்திருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம் ரெண்டு கூட்டத்தாரும் இயேசுவை சந்தித்து ஏசு நம்மை பரலோகத்துக்கு பிதாவின் சன்னிதானத்தில் அழைத்து செல்லுவார் அல்லேலூயா லூயா அங்கே அவர் நமக்கு நல்ல பலன்களை தருவார் அதைத்தான் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஒரு சொல்லுவோம் மறுமையில் அவர் அளிக்க போகிற பலன் எப்பொழுது அளிப்பார் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்தவர்கள் உயிரோடு எழுந்து கிறிஸ்துவுக்குள் அந்நேரத்தில் வாழுகிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகம் கொண்டு செல்லப்பட்டு ஏழு ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லி இருக்கிற அந்த ஏழு ஆண்டு நிகழ்ச்சியிலே அவர் நமக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை தருவார் அதிலே சில ரிலேட்டட் வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமானுடைய பலன் என்னவா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் ஜீவ விருட்சம் அதாம் இழந்து போன விருட்சம் ஜீவ விருட்சத்தின் கனிபுசிக்கிறவன் சாவாமை இருப்பான் அழியாமை உள்ளவனாயிருப்பான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது ஜீவ விருட்சம் ஆகவே நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான்களாய் கிறிஸ்துவின் வசன சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நீதிமான்களாய் நாம் வாழ்ந்து நாம் அங்கே போகும் பொழுது நமக்கு என்றென்றைக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும் அதான் ஜீவ விருட்சம் அல்லேலூயா உலகத்தில் துன்மார்க்கனாய் வாழுகிறவன் அக்கினி கடலுக்கு போவான் ஆனால் நீதிமானா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு இயேசுவின் வசனத்தின் வழியில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோ ஜீவ விருட்சம் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான் அவர்கள் இரண்டாம் மரணம் என்கிற அக்னி கடலினாலே சேதப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது ஆகவே நமக்கு கிடைக்கிற அடுத்த ஒரு பலன் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் அல்ல லூயா உயிர்த்தெழுதலில் பல வரிசைகள் இருக்கின்றன ஆனால் கர்த்தரை உண்மையாய் தேடி சத்தியத்தின் வழி நடக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியது முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் சொன்னால் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார் அப்பொழுது மறித்தோர் எழும்புவார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் சேர்த்து கொள்ளப்படுவோம் அது முதற் பலன் உயிர்த்தெழுதல் அடுத்து ஏழு ஆண்டுகள் நாம் பரலோகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது கீழே கிறிஸ்துவின் ஆட்சி அதன் நடுவில் கைவிடப்பட்ட சிலர் அந்த கிறிஸ்துவின் சொருபத்தை வணங்காமல் முத்திரை தரிக்காமல் இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள் அவர்களும் அந்த ஏழு வருட முடிவிலே உயிர் தழுதல் இந்த முதற் உயிர் தழுதலும் இரத்த சாட்சிகளின் உயிர்த்தழுதலும் சேர்ந்ததுக்கு பேர்தான் முதலாம் உயிர்த்தெழுதல் ஆண்டுகளுக்குள் இயேசுவின் வருகை நடந்த அந்த ஏழு ஆண்டுகளுக்குள் வெற்றியாய் ஜெயமாய் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து கிறிஸ்துவுக்குள் முடித்து அவர்கள் முடித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறது தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவனுக்கு பங்கு பெறுபவனுக்கு அப்புறம் அந்த அக்கினி கடல் அவனை தொட முடியாது சேதப்படுத்த முடியாது லூயா அவர்களுக்கு அந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்பு என்கிற கடைசி நியாயத்திற்பும் கிடையாது அல்ல லூயா பெரிய ஒரு பாக்கியம் ஸோ இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற பலன்கள் பரலோகத்தில் தருகிறா அவர் வந்த உடனே நமக்கு தருகிறார் அடுத்து என்னொன்னு சொல்லியிருக்கிறார் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அல்லே லூயா இது அந்த ஏழாண்டுகளில் நடக்கிற சம்பவம் நம்மை பரலோகத்தில் அழைத்து சென்று அவர் பிதாவுக்கு முன்பாய் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நிறுத்தி நம்மை குறித்து சாட்சி பகருவார் நம்மை குறித்து அறிக்கை செய்வார்லயோ சொல்லுவோம் நாம் செய்த நற்கிரியைகள் நன்மைகள் ஒன்றும் அவர் மறந்து விடுவதில்லை அமேன் ஸ்தோதிரம் இப்படி ஒரு பெரிய பாக்கியம் பலன் பலன் நல்ல நமக்கு பரலோத்திலே வைத்து அவர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்பது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது சோ அந்த ஏழு ஆண்டுகள் அங்கே இருப்பதுதான் அந்த அழைக்கப்பட்டவர்கள் அல்ல எனவே இப்படிப்பட்ட பல பாக்கியங்கள் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் அது மட்டுமல்ல மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் சொல்லும் பொழுது நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அல்ல லூயா பரலோகத்திலே நான் உங்களுக்கு இவ்வளவு பலன்களை தருவேன் சொல்லிட்டு அந்த பலன்கள் மிகுதியாகணும்னா உலகத்தில் நீ என் நிமித்தம் பாடுகளை சகிக்க வேண்டும் அல்ல லூயா நிந்தை அவமானங்களை நீ சகிக்க வேண்டும் கஷ்ட நஷ்டங்களை சகிக்க வேண்டும் நீ எல்லாவற்றையும் சகித்து சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவார் என்று சொன்னது போல அந்த பாக்கியத்துக்குள் வர வர எத்தனை சோதனை சந்திக்கிறீங்களோ எத்தனை அனுபவிக்கிறீங்களோ அத்தனைக்கும் பரலோகத்தில் உங்கள் பலன் கொண்டே இருக்கிறது ஒரு சொல்லுவோம் கிறிஸ்துவுக்காக சத்தியத்துக்காக மிகுதியாக நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் பாடுகள் அனுபவித்தால் அது வீண் போவதே இல்லை அவைகளெல்லாம் பரலோகத்தில் மிகுதியான பலனை கொண்டு வருகிறது அல்ல இந்த பலன் எல்லாம் எப்ப தருவாராம் பரலோகத்தில் வைத்து தருவார் அமேன் நம்மை பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி தருவார் அதுதான் பரலோகத்தில் வைத்து ஒரு பெரிய பலன் அளிப்பு நடக்கிறது அது முக்கியமா யாருக்கு கிடைக்கிதுன்னா முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களுக்கு அது கிடைக்கிறது அமேன் இந்த இரத்த சாட்சி உயிர்த்தெழுதல் உள்ளவங்களுக்கு இது கிடைக்காது அவங்க இந்த ஏழு வருஷம் முடிஞ்சு தான் நம்மோடு சேர்க்கப்படுவார்கள் ஆனபடினாலே அந்த முதற்பலன் உயிர்த்தெழுதல் இயேசு ஏசு ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது உயிர்த்தெழும்புகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நமக்குத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் சரி இங்கே நம்மை மேலே எடுத்து பரலோத்தில் கொண்டு வச்சிருக்கும் போது கீழே ஏழு ஆண்டுகள் கிறிஸ்துவினுடைய ஆட்சி அதுவும் அவன் இஷ்டப்படி அல்ல தேவன் எழுதி வைத்தபடி தான் நடக்கும் அல்ல லூயா எல்லாம் எழுதி பப்ளிக்காக தந்திருக்கிறார் இதுபடி தான் அவன் எல்லாம் செய்வான் அதுக்கு மிஞ்சி ஒன்றும் செய்கிறதுக்கு அவனுக்கு முடியாது ஆண்டவர் எதை வச்சாரோ அதான் செய்வான் ஆனால் பாருங்க அவனுக்கு முதல் மூன்றரை ஆண்டுகள் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஒரு பக்கம் ஆங்காங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும் ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் அனுகூலங்கள் கைகூடி அவன் ரொம்ப பலப்பட்டு வருவான் ஸ்தோத்திரம் பரலவத்திலே நாமெல்லாம் போன உடனே நமக்கு இந்த பலன்கள்லாம் தருவான்னு சொன்னேன்ல அது கூட இன்னொரு காரியம் நடக்கும் பிதாவானுடைய கையிலே ஒரு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கும் அதை ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து வாங்குவார் வாங்கி ஒவ்வொரு முத்திரையாக உடைப்பார் அந்த ஏழு ஆண்டுகளும் அவர் முதலாவது இந்த ஒவ்வொரு முத்திரைகளாக உடைப்பார் ஒவ்வொன்றும் உடைக்க உடைக்க பூமியில் என்ன நடக்குன்னு இங்கே எழுதி நம்ம கையிலே தந்திருக்கு பைபிளில் வெளிப்படுத்தல எழுதியிருக்கு அவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க உடைக்க இது ஒவ்வொன்றும் சம்பவித்து கொண்டே வரும் அல்ல லூயா அடுத்தது முத்திரைகள் உடைத்து முடித்த உடனே ஏழு தூதர்கள் வந்து எக்காலங்கள் ஊதுவார்கள் அவர்களும் ஒருவர் ஒருவராக வந்தன் பின் வந்தால் எக்காலம் ஊதுவார்கள் முதலாம் தூதன் எக்காலம் தூது ஊதன உடனே என்ன நடக்கும் இங்கே எழுதி தந்திருக்கு ஒவ்வொரு தூதனும் எக்கால ஊதன உடனே என்ன நடக்கும் எழுதி தந்திருக்கு அது முடித்தோடன கடைசியாக ஏழு கோப கலசங்கள் ஊற்றப்படும் அதுதான் பய மகா பயங்கரமான அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியோட கடைசி பகுதி கடைசி பகுதி அது எல்லாருக்கும் உத்தரவமாக முடியக்கூடிய பயங்கரம் கடைசில அந்தி கிறிஸ்துவின் மேலேயே அவன் ஆட்சியின் மேலேயே கலசம் ஊற்றப்படும் அதோடு அவன் முடிவடைவான் அல்ல லூயா அப்போ இதெல்லாமே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார் அந்த ஏழு ஆண்டுகளில் அவர் எப்படி எப்படி பலன் அளிக்க போகிறார் மேல நமக்கு அங்க நான் சொன்ன பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் போதே கீழே இங்கே பயங்கரமான தண்டனையின் பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன தண்டனையின் பலன்கள்னால் ஒவ்வொரு முத்திரை போது என்ன நடக்கும் ஒவ்வொரு எக்காலம் போது என்ன நடக்கும் ஒவ்வொரு கோபகலசம் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும் இதை நீங்கள் பைபிளே படிக்கலாம் ஸோ இது நடக்கிற வேளையில் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வசனம் நான் நினைப்பூட்டுகிறேன் முதல் மூன்றரை ஆண்டு அல்லது பாதிக்காலம் அந்த கிருஷ்ணன் ஆட்சியின் பாதிக்காலம் பொழுது ரெண்டு சாட்சிகள் அவர்கள் எழும்பி எலியாவை போலையும் ஓசை போலையும் அற்புத அடையாளங்கள் செய்து இந்த கைவிடப்பட்டு கொண்டிருக்கிற சில பரிசுத்தவான்கள் தேவ மக்கள் அவர்கள் கிறிஸ்துனால் மிகப்பெரிய உபத்திரத்துக்குள் ஆக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களை பலப்படுத்தும் வண்ணம் சில அற்புதங்களை செய்து தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவர்களுக்காக இந்த ரெண்டு சாட்சிகள் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை கிறிஸ்து கொலை செய்வான் எருசலேமின் வீதிகளில் பப்ளிக்காக பார்வைக்கு இருக்கிறது போல அந்த பாடிஸை போட்டுருவான் அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தரிடத்திலிருந்து ஆவி அவர்களுக்குள் வந்து அவர்கள் உயிர் தெழுந்து எல்லாருடைய கண்கள் காண பரமேறி செல்லுவார்கள் அல்லேலூயா லூயா இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு ஒரு வித்தியாசம் வருகிறது நான் சொன்ன தான் எல்லாம் நடக்கும் ஆனா இங்கே ஒரு மைய கட்ட மைய காலத்திலேயே ஒரு விஷயம் இருக்கிறது இந்த ரெண்டு சாட்சிகள் மறித்த உடனே ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று என்ற ஒரு வார்த்தை துவனிக்கிறது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான் அப்போ அடுத்தது ஒரு கடுமையான ஒரு பகுதிக்குள் இந்த உலகம் இந்த அந்தி கிறிஸ்து எல்லாரும் செல்ல போகிறார்கள் அப்போ அதற்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிட்டு இப்போ மூன்றாவது வருகிறது இதுதான் மகா கொடிய ஆபத்து என்று சொல்லப்படுகிறது நம்ம பைபிளில் தெளிவாய் தெரிகிறது ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதுன பொழுது முதலாம் ஆபத்து ஆரம்பித்தது ஆறாம் தூதன் எக்காலம் ஊது ஊதுன உடனே ரெண்டாவது ஆபத்து ஆரம்பித்தது இப்பொழுது ஏழாம் தூதன் எக்காலம் ஊத ஊதும் பொழுது மூன்றாம் ஆபத்து மகா கடுமையான ஆபத்து ஆரம்பிக்க போகிறது அதுக்கு இடையில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எல்லாம் இந்த காரியங்கள் நடக்கிறது ரெண்டு சாட்சிகள் மறித்து உயிர்த்து பரமேறி போகிறார்கள் ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிட்டுன்னு ஒரு சத்தம் துணிக்கிறது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான் உடனே பரலோகத்தில் தேவாலயம் திறக்கப்படுகிறது பரலோகத்தில் ஒரு தேவாலயம் அது திறக்கப்பட்டு அங்கே இருந்து கோபகலசங்கள் எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு தூதனா தூதனுடைய கையில் ஒரு ஒரு கோபகலசம் கொடுக்கப்படுகிறது அவன் வரிசையாய் வந்து பூமியிலே கொட்டுகிறான் இது மகா தண்டனையும் உபத்திரவமும் மிகுந்த கசப்பான பலனும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுபவம் அதைத்தான் வெளிப்படுத்தல் பதினொன்று பதினெட்டுல சொல்லிருக்கு பதினொன்று பதினெட்டு இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டு கோபகலசங்கள் வெளியே எடுக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேவனை சூழ அமர்ந்திருக்கும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அவர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்து பரலோகத்தின் தேவனானவரை பணிந்து கொண்டு சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தல் பதினொன்று பதினெட்டு ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உமுடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாயத்தீர்ப்படைவர் அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி அந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் தேவனை தொழுது கொண்டார்கள் ஒரு அல்ல சொல்லுவோ அப்போ அங்கே ஒரு காலம் வந்தது ஒரு காலம் நிறைவேறிற்று இனி மூன்றாம் ஆபத்து தொடங்க போகிறது எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவை அப்போ அந்த இடத்துல அவள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது இனி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு துரிதமான ஒரு நியாயத்தீர்ப்பு இறங்க போகிறது என்ன நியாய தீர்ப்பு பூமியை கெடுத்தவர்களை கட்டுக்கும்படியான நியாயத்தீர்ப்பு அல்ல அதுதான் அடுத்தது நடக்கிற சம்பவங்கள்

இப்படி ஒரு கட்டம் நடக்கும் நமக்கு பரலோகத்திலே நல்ல பலன் உண்டாகி கொண்டிருக்கும் பொழுது கீழே இந்த துன்மார்க்கர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கும் கட்ட பலன் உண்டாகி கொண்டிருக்கும் அல்ல சரி அதனுடைய முடிவிலே அந்த ஏழு ஆண்டுகளுடைய முடிவிலே ஒரு யுத்தம் நடக்கும் அது எப்படிப்பட்ட யுத்தம் என்று சொன்னால் ஏழு ஆண்டுகள் முடியும் பொழுது பரலோகத்திலே நம்மை அழைத்துச் சென்ற இயேசு பரலோகத்திலிருந்து நம்மை பூமிக்கு அழைத்து வருவார் ஏழாம் ஆண்டின் முடிவிலே அவர் பூமிக்கு நம்மை அழைத்து வருவது வெளிப்படுத்தல் இருபது சாரி வெளி வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றாம் வசனத்திலிருந்து இருக்கிறது பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து இருக்கிறது அப்போது அங்கே இயேசுவோடு கூட நாமும் சேர்ந்து பூமிக்கு வருகின்ற ஒரு நிலை அதுதான் இயேசுவின் இரண்டாம் வருகை அல்ல லூயா அவர் எல்லா மனுஷனுடைய கண்காண மலையில் வந்து இறங்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அங்க அப்போ தான் நிறைவேறும் ஏழு வருடத்துக்கு முன்னாடி அவர் வருவது ஆகாயத்தில் வருவார் ஆனால் இந்த ஏழு வருடம் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிவிலே அவர் வரும்போது அவர் நம்மையும் கூட்டி கொண்டு மலையில் இறங்குவார் மலையில் அவர் இறங்கும் பொழுது இந்த அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கத்தரசரிசியும் வலுசற்பமாகிய சாத்தானும் சேர்ந்து அவர்களுடைய கூட்டணி நாடுகளை எல்லாம் சேர்த்து கொண்டு எருசலேமுக்கு மறுபக்கத்தில் அர்மகதோன் என்கிற ஒரு களத்தில் அவர்கள் யுத்தத்துக்கு அணிவகுப்பார்கள் இயேசுவோடு யுத்தம் பண்ணும்படியாய் இந்த பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் தலைமையிலே ஒரு பெருங்கூட்டம் அப்படி அவர்கள் வருவார்கள் நான் சொல்வதெல்லாம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னுல சீரியஸாகவே ஒரு ஒரு என்ன சொல்றது வரிசையாகவே எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அவர்கள் கூடி வந்து யுத்தம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிறபடியால் தம் வாயின் பட்டயத்தால் அவனோடு யுத்தம் பண்ணுவார் வாயின் பட்டயம் என்றால் வார்த்தை அவர் வார்த்தையினால் யுத்தம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் ஆகவே அப்படி அவர் யுத்தம் பண்ணி இந்த அந்த கிறிஸ்துவுக்கு கள்ளத்தீர்க்க தரிசிக்கெல்லாம் ஒரு ஒரு பலனை அவனுடைய தீமைக்கேற்ற பலனை கொடுப்பார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகம் என்றால் கிறிஸ்து மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் அல்லே லூயா இதெல்லாம் கர்த்தர் பலன் அளிக்கிறது நாம் பரலோகத்தில் இருக்கும்போது நமக்கு நல்ல பலன் கீழ என்ன பலன் அந்தி கிறிஸ்துவ ஆட்சியிலே ஆபத்து மேல ஆபத்து இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவிலே நம்மையும் கொண்டு நிறுத்தி நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியும் ஜெயம் எடுத்து அவளை அக்கினி கடலிலே தள்ளுவார் அல்லே லூயா அடுத்த வசனம் மற்றவர்கள் மற்றவர்கள் என்று சொன்னா அந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட்டணி வச்சு யுத்தத்துக்கு வந்த அத்தனை பேரும் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் குதிரையின் மேல் ஏறினவர்னா இயேசு கிறிஸ்து அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயம் வார்த்தை அதனால் அங்கு கூடி வந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள் ரத்தம் ஆராய் பாயும் குதிரைகளின் கடிவாளம் மட்டும் இரத்தம் புறப்பட்டு பாயும் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல பல நாட்கள் ஆகாயத்து பறவைகள் அங்கே வந்து அந்த மாம்சத்தை தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி மகா பெரிய ஒரு சங்காரம் மகா பயங்கரமான ஒரு தண்டனையை கர்த்தர் பூமியை கெடுத்தவர்களுக்கு கொடுக்க போகிறார் ஆகவே கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி வலுசற்பம் சாத்தான் அவனோடு கூட்டணி வைத்து நிற்கக்கூடிய அரசுகள் தேசங்கள் அந்த எல்லாரும் தான் அதுல வந்து தண்டனைக்கு உள்ளாவார்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கே உலகத்தில் கூட்டணிகள் நமக்கு அந்த ஷேடோவை தந்து கொண்டே தான் இருக்கிறது எப்படி அந்தி கிறிஸ்து காலத்தில் எந்தெந்த ராஜ்யங்கள் யாரோடு நிற்க போகிறதுன்னு உள்ளதுக்கு ஓரளவு நிழலாட்டமாய் இன்றைக்கே கூட்டணிகள் இந்த உலக நாடுகளுக்குள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சரி அடுத்ததாக இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை அவன் அந்த தூதன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் அந்த ஆயிரம் வருஷம் கட்டி வைத்தான் பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் எல்லாருக்கும் நியாயத்திற்பு வலு சிறப்பத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அக்னிக் கடல போட்டாரு அழிச்சிட்டாரு இவன் அழிக்கலை இவனுக்கு இன்னொரு ஆயிரம் வருஷம் இருக்கு அதனால இந்த ஆயிரம் வருஷம் இவன் சிறை இருக்க வேண்டும் என்று அவனை பாதாள குழியிலே தள்ளி அடைத்து போட்டார் அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலன் அல்ல லூயா இப்படி அர்மகதோன் யுத்தத்திலே ஒரு பலன் அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சரி அருமகதோன் யுத்தம் முடிச்சு இப்ப இந்த அந்த கிறிஸ்துவெல்லாம் முடிஞ்சு போச்சு சாத்தான் சிறை வைக்கப்பட்டுட்டான் இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆயிரம் ஆண்டுகள் அரசாழ்வார் அல்ல லூயா அவரோடு கூட நாமும் இருப்போம் நாம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன்றேக்கும் அவருடனே கூட இருப்போம் என்று வசனம் சொல்லுது அல்ல லூயா அதே போல இயேசுவோடு பரலோகத்தில் இருந்தோம் அப்புறம் அங்கிருந்து பூமிக்கு வந்து அர்மகதோன் யுத்தத்தில் நின்றோம் அடுத்தது இந்த பர இந்த பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து செய்கிற ஆட்சியிலும் நம்மை கூட வைத்திருப்பார் அல்ல லூயா அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள் வெளிப்படுத்தல் இருபது ஆறு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக இருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் அவரோடே கூட ஆயிரம் வருஷம் சொல்லுங்க அரசாளுவார்கள் யாரு நாம்தான் அல்ல லூயா இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு இதே பூமியில் ஆயிரம் வருடங்கள் அரசாட்சி செய்வோம் அல்லே லூயா அப்போ நமக்கு அடுத்த கட்ட பலன் எங்கே தருகிறார் இந்த பூமியிலே தருகிறார் பரலோத்தில் தருறார் சொன்னேன் அடுத்து கீழே கொண்டு வந்து எங்கே தருகிறார் நாம் வாழ்ந்த இதே பூமி அப்போல்லாம் இதை அழிஞ்சு போகாது அந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சி இதே தான் நம்ம வாழப் போகிறோம் ஏசு அரசாளுகை செய்ய போகிறார் இன்னும் அந்த வெளிப்படுத்தல் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இருபதாம் எல்லாம் கடைசி பகுதிக்கு வரும்பொழுது சொல்லியிருக்கிறது தீர்க்க தரிசன பாஷையிலே சொல்லியிருக்கிறது அந்த வசனத்தை ஒரு காரியத்தை இப்பவுமே நான் சொல்லிடுறேன் ஸ்தோத்திரம் இருபதாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள்னு சொல்லியிருக்கு இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையம்னு சொல்லினது நாம்

கோட்டஸ் இருக்கிற மாதிரி எம்பிக்களுக்கு கோட்டாஸ் இருக்கிற மாதிரி அன்றைக்கு ராஜாதி ராஜாவோடு கூட ஆளுகை செய்கிற நமக்கும் அங்கே பாளையம் இருக்கும் இது ஆயிரம் வருட அரசாட்சியில் கர்த்தர் பலன் அலையுய்யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக பாருங்கள் ஆயிரம் வருட அரசாட்சி முடியும் பொழுது இந்த சிறை வைக்கப்பட்ட பிசாசானவனை திறந்து விடுவார் திறந்து விட்ட உடனே அவன் கோகு மா கோகுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதிகளை தலைமையாக எடுத்து அவர்களுடைய கீழாக ஒரு பெரும் கூட்டத்தை கடற்கரை மணலை போன்ற கூட்டத்தை கூட்டி எதிராக யுத்தத்துக்கு வருவான் அதான் எருசலேம் யுத்தம் அந்த எருசலேம் யுத்தம் கடைசி யுத்தம் அது அந்த ஆயிரம் வருட அரசாட்சி முடிவிலே நடக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது அப்போ அந்த யுத்தத்திலே தான் இந்த நான் இப்போ வாசித்த அந்த வசனம் வருகிறது கத்தருக்கு சோதரம் ஏழாம் வசனத்திலிருந்து பார்க்கலாம் வெளிப்படுத்தல் இருபது ஏழு அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது காவலில் காவலிலிருந்து விடுதலையாகி எட்டாம் வசனத்திலே கோகு மாகோகு போன்ற ஆட்களை தலைமையா வைத்து நான்கு திசைகளில் இருந்து இருந்து கடற்கரை மணலத்தினை ஆட்களை கூட்டி ஒன்பதாம் வசனம் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அல்லேலூயா லூயா அப்போது இந்த கடைசி யுத்தத்திலே நாம் எருசலேமில் இயேசுவோடு இருக்கும் பொழுது இந்த பிசாசானவன் திரளான ஜனங்களை கொண்டு வந்து எருசலேமை முற்றுகை போடுகிறான் அப்படி முற்றுகை போடுகிற அந்த கடைசி யுத்தத்திலே பைபிள் சொல்லுகிறது ஒன்பதாம் வசனம் கடைசி பகுதி அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கதரிசியும் இருக்கிற இடமாகிய இடமாகியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பரலவத்திலிருந்து அக்கினி இறங்கி சத்துருக்களை அழித்து போடும் இந்த பிசாசானவனை அப்பொழுது பிடித்து இவனுக்கு இறுதி நியாய தீர்ப்பாக இவனையும் அக்னியும் கந்தகம் எறிகிற கடலிலே தள்ளி போடுவார் சதா காலமும் சொல்லுங்க வாதிக்கப்படுவார்கள் வாதிக்கப்படுவார் ஏற்கனவே சாத்தா அங்கே போகும்போது அந்திகரித்தவன் கள்ளத்திற்கு தரிசி அங்கே போய் ஆயிரம் வருஷம் ஆயிரும் இவனும் போய் சேர்ந்துக்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு பெரிய ஒரு பலன் அளித்தல் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொன்னேன் நமக்கு பரலோத்தில் அழைத்து கொண்டு போய் பூமியிலே கொண்டு வந்து இனி கடைசியாக இதெல்லாம் முடித்த பிறகு பாருங்க இனி முக்கியமான ரெண்டு கட்டங்கள் இருக்கிறது இந்த முடிந்த முடிந்தவுடனே கர்த்தர் ஒரு வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்காருவார் இயேசு கிறிஸ்து உட்காருவார் பிதாவானவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொன்னார் அதே போல வெளிப்படுத்தல் இருபது பதினொன்று அங்கே வெள்ளை சிங்காசனம் போட்டு இயேசு உட்காருவார் பனிரெண்டாம் வசனம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்போதான் ஆதாம் முதல் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களையும் பாவியோ யாரோ எல்லாரையும் ஆண்டவர் எழுப்புவார் இந்த உலகத்தில் ஒருவன் பிறக்கின்றான் என்றால் அவன் தேவனால் தேவத்தின் சித்தத்தால் பிறக்கின்றான் பிறந்தவன் ஒருநாள் வாழ்ந்தாலும் சரி நூறு வயசு வாழ்ந்தாலும் சரி அவனுக்கு ஒரு நியாயத்திற்பு உண்டு நான் உனக்கு இந்த உலகத்தில் வாழ வாய்ப்பு தந்தேன் எப்படி வாழ்ந்தாய் என்று நியாயம் தீர்க்கிறது தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய யாரையும் சிறியோர் பெரியோர் ஒருவரையும் தப்ப விடாமல் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து இயேசுவின் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் நிறுத்துவார் ஸ்தோத்திரம் அங்கே புஸ்தகங்களை திறந்து அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறது பதினைந்தாம் வசனம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி இருக்கிறது ஆமையன் ஸோ ஏற்கனவே அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி அங்கே அங்கே ஓப்பனிங் செரிமணி நடத்தி உள்ள கிடக்கிறானுங்க ஆயிரம் வருஷம் தாண்டி பிசாசையும் கொண்டு அங்கே போட்டிருக்கு இப்போ அதோட கூட சேர்த்து யாரையும் போடுறாரு பாவிகள் அத்தனை பாவிகளையும் அத்தனை பாவிகளையும் சேர்த்து அதே கூட்டு அதே அக்கினியும் கந்தவரிகிற கடலிலே தள்ளி போடுவார் இது இறுதி நியாய தீர்ப்பு எல்லாவற்றுக்கும் உரிய கடைசி மகா கொடிய தண்டனையாகிய பலன் ஸ்தோதரம் ஆனால் நமக்கோ நம்மை பரலோத்து கொண்டு போய் பலன் தந்தார் பூமியில கொண்டு வந்து பலன் தந்தார் அதுக்கு பிறகு பரமயரசுலேம் பட்டணத்தில் குடியேற்றுவிப்பார் அல்லா வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அல்லே லூயா நான் எல்லாம் விளக்கம் சொன்ன டைம் போயிருந்தா ஷார்ட்டாக சொல்கிறேன் யோவான் அதை இருபத்தொன்னா அதிகாரம் ஆரம்பத்திலேருந்தே அதை தரிசனமாக பார்த்து சொல்கிறாரு அது இப்பொழுதே அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது இறங்கி வரும் அந்த நேரத்தில் பூமிக்கு நேராய் புதிய பூமிக்கு நேராய் வானத்தையும் பூமியும் அவர் அழித்து போடுவார் அழித்து போட்ட பிறகுதான் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அதை தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை நமக்கு பரமயரசொலை வாழ்க்கை ஆகவே நம்மை அங்கே பிரவேசிக்க செய்வார் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற நம்மைத்தான் அவர் முதற் பலன்களாய் எழும்ப செய்கிறார் எடுத்துக்கொள்ளுகிறார் நம்மைத்தான் பரமயரசேமுக்குள் பிரவேசிக்க செய்கிறார் அல்ல லூயா அதோடு கூட வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நான்கு சொல்லுகிறது அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்றது யாரை எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைவரையும் சேர்த்து சொல்றது இப்ப நாம சொல்ற மாதிரி ஊழியக்காரன் சொன்னால் சபையை நடத்தக்கூடியவங்களை சொல்லுவோம் இது அப்படி அல்ல யாரெல்லாம் அந்த இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்கிறோமோ அவர்களைத்தான் சொன்னார் அவருடைய ஊழியக்காரர் ஆகவே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் யாவரும் அவ் பிதாவின் முகத்தை தரிசித்து அவரோடு இயேசுவோடு ஆவியானவரோடு என்றென்றைக்கும் நாம் சேர்ந்திருப்போம் அதோடு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் ஐந்தாம் வசனத்திலே அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் சொல்லுவோம் வெளி வெளிப்படுத்தல் இருபது ஐந்திலே ஆயிரம் வருட அரசாழ்வாரு சொல்லியிருந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்திலே அவள் சதா காலங்களிலும் அப்ப என்ன பெரிய பலன்கள் நமக்கு காத்திருக்கிறது சதா காலமும் தேவனோடும் இயேசுவோடும் ஆவியானவரோடும் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருடைய ஆளுகையில் நாம் அவரோடு கூடவே இருக்கிற ஒரு பாக்கியம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அதைத்தான் கொலோசேரில் பவுல் சொன்னார் நீங்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்ன நாம் அங்க போய் குடியேறின பிறகு நமக்கு அங்கே சுதந்திரம் அல்லேலூயா அந்த சுதந்திரத்துக்கு தான் இந்த உலகத்தில் வசனத்தின் நிமித்தம் இயேசு நிமித்தம் எந்த பாடு வந்தாலும் சகித்து இயேசுக்கா நெல்லுங்க பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதின்னு சொன்னாரு அது என்ன பலன் எல்லாம் நமக்கு சரியா சொல்லல ஆனா அங்கே நமக்கு ஒரு வாசஸ்தலம் நமக்கு பரலோக பொக்கிஷங்கள் அதுதான் அந்த சுதந்திரம் வாடாத சுதந்திரம் அழியாத சுதந்திரம் அவைகளெல்லாம் அனுபவித்து நித்திய நித்தியமாய் வாழவும் ஆளவும் வேண்டி இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்ல இன்றைக்கு வசனத்தை புரட்டுகிறவர்கள் ஏறி இந்த பாதையை விட்டு மக்களை வலுவ வைக்க பாடுகளை பரிகசிக்க தியாகத்தை பரிகசிக்க கத்தருடைய வசனத்திலே தேவனுடைய நியாயத்தையும் நீதியும் எல்லாம் விட்டு அடிப்பரள வைக்கிறதுக்கு மகா கொடிய வஞ்சகம் இந்த கடைசி காலத்தில் நடக்கிறது எல்லாவற்றின் நடுவிலும் நான் வசனத்தை பிடித்து நிற்பேன் நிமித்தம் எந்த பாடுகள் வந்தாலும் நான் சகிப்பேன் என்று நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் தாமே பட்டோர்க்கு பலனளி பாரு பாடுபட்டவர் தாமே கூடும் நமக்குல பலனை விய கொடுத்திடுவார் கூடும் நமக்கோ குறைவில்ல பலனை கோவியை கொடுத்திடுவார் மேகமீரில் ஈசூராஜம் வேகம் வாராரே வாரே மேகமீரில் சரி அப்போ எப்பொழுது பலன் அளிப்பார் ஒவ்வொரு கட்டங்களை குறித்து வசனத்தில் நமக்கு வெளிப்படுத்ததில் வெளிப்படுத்தப்பட்டதில் நாம் அறிந்ததில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ ரெண்டாவது தலைப்பு எப்படி பலன் அளிப்பார் எப்படி பலன் அளிப்பார் அவர் மனிதனுக்கு நல்ல பலனை அளிக்கவும் அவன் தீமைக்கு தக்க பலனை கொடுக்கவும் ஒரு நியாயம் நீதி வைத்திருக்கிறார் அவர் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார் ஆகவே வசனத்திலே அவைகளை சொல்லி தந்திருக்கிறார் எப்படி பலனளிப்பார் என்கிற ஒரு ஏழு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் எப்படி என்ன ஒரு திட்டத்தை வச்சு அவர் நியாயம் தீர்க்க போறார் எப்படி பலன் அளிக்க போகிறார் முதலாவது நீதியின்படி பலனளிப்பார் பலன் அளிப்பார் நீதியின்படி பலன் அளிப்பார் ஒரு நீதி கேடு இருக்காது நீதியின்படி கர்த்தர் பலன் அளிப்பார் ஏசாயா பதினொன்று மூன்று நான்கு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்ட கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் ஒரு அல்ல சொல்லுவோம் கண் கண்டபடி அவர் தீர்ப்பு செய்ய மாட்டார் காது கேட்டபடி செய்ய மாட்டார் நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்வார் அமேன் நமக்கெல்லாம் இது எவ்வளவு பெரிய பாடம் இல்லையா நான் கண்டேன் இவன் தான் குற்றவாளி முடிச்சிருவோம் ஒரேபடியா அடுத்தவை சைட கேட்கறதும் இல்லை விசாரிக்கிறதும் இல்லை நான் கண்டேன் நான் கேட்டேன் இதுதான் நியாயம் நீ ஒரு சைடு தான் கேட்ட நீ ஒரு பக்கத்தை தான் கண்ட நீ தீர்ப்பு இதுதான் மனுஷனுடைய தீர்ப்பில் வரக்கூடிய பெரிய பெரிய தப்பு கர்த்தர் அவர் கண் கண்டபடி செய்யக்குள்ள திராணி உள்ளவர் அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் அவர் கண் கண்டபடி செய்ய மாட்டார் காது கேட்கும்படி செய்ய மாட்டார் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் நீதியாய் பலன் அளிப்பார் ஒரு சொல்லுவோம் அப்போ தேவ பிள்ளைகளுக்கு இது எவ்வளவு பெரிய தைரியம் இன்றைக்கு எனக்கு அநீதி இழைக்கப்படுது என்ன போட்டு கஷ்டப்படுத்துறாங்க அநீதி தான் ஆனா அவர் ஒரு நாள் நீதி செய்வார் நீதியாய் உனக்கு பல் நல்ல பலனை தருவார் ரெண்டாவது சத்தியத்தின்படி நியாயந்தீர்ப்பார் சத்தியத்தின்படி நியாயந்திருப்பார் யோவான் எட்டு பதினைந்து பதினாறு நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் இயேசு சொன்ன வார்த்தை என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் அல்லேலூயா லூயா பவுலும் இந்த காரியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார் ரோமர் இரண்டு இரண்டு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நீதியின்படி செய்வார் சத்தியத்தின்படி செய்வார் அமேன் சத்தியம்னா உண்மை உண்மையின்படி செய்வார் ஒரு மாய்மாலம் இருக்காது ஒரு பொய் இருக்காது ஒரு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கள் அங்க இருக்காது சத்தியத்தின்படி கரெக்டாக அவர் செய்வார் மூன்றாவதாக மனசாட்சி படி செய்வார் யாருடைய மனசாட்சி நம்முடைய மனசாட்சி நம்முடைய மனசாட்சி படி நமக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்வார் என்று பைபிள் சொல்லுகிறது ரோமர் இரண்டு பதினான்கு அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் அல்லது இயற்கையாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் சொல்லுவோம் அதாவது நியாயப்பிரமாணத்தை அறியாத ஒரு கூட்டம் அதுக்கு உட்படாத ஒரு கூட்டம் சத்தியத்தை பிரமாணத்தை அறியாத ஒரு கூட்டம் வசனத்தை அறியாத ஒரு கூட்டம் அதை பற்றி பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு பாரு அவனும் கூட சிலது தப்புன்றான் சிலது சரின்றான் ஆனால் அவனுக்கு நியாயப்பிரமாணமோ வசனமோ ஒன்றும் கொடுக்கப்படலை அவனுக்கு கிடைக்கல ஆனால் பாரு அவனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது அவன் மனசாட்சி அவனுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கிக்கிட்டே இருக்குது அவன் மனசாட்சி அவனுக்கு ஒரு நீதிபதியாக இருக்கு குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்பதை வகை இருக்குது ஸோ அவனுக்கு அவனுடைய மனசாட்சி படி நியாய தீர்ப்பு அல்ல இது யாருக்கு மனசாட்சி காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அமேன் பிரமாணம் கொடுக்கப்பட்டது அடுத்தடுத்த காலகட்டங்களில் தான் ஆனால் பிரமாணம் கொடுக்கப்படாத காலங்களில் வாழ்ந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த நாளில் ஆண்டோர் வைத்ததன்படி செய்வார் அதோடு கூட இங்கே பவுல் இதை பேசும் பொழுது நியாயப்பிரமாணம் யூதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரஜாதிகளுக்கு அது கிடைக்கல ஆனால் அவர்களை புரஜாதிகளை அவர் மனசாட்சிக்கு தக்கதாக ஏன்னா அவன் மனசாட்சியே குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு சொல்லுது அவன் மனசாட்சி சொன்ன பிறவும் அவன் குற்றம் செய்யும் பொழுது அவன் தண்டனைக்கு ஆளாகிறான் தன் மனசாட்சி அவனை உறுத்தி அவன் தன் அவன் தப்புக்கு விலகும் பொழுது தண்டனைக்கும் விலகி கொள்ளுகிறான் அல்லையூயா ஸோ இப்படி வந்து இருக்கிறது ரெண்டு குழந்தையர் ஐந்து பத்துல நாம் பார்க்கிறோம் ஸ்தோதரம் சாரி ரோமர் சொல்லிட்டேன் இல்லையா ம் எபேசிஆர் ஆறு ஏழில் நாம் பார்க்குறோம் அடிமையானவனானாலும் சுவாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று சொல்லுகிறார் இதைத்தான் ரெண்டு குருந்தியர் ஐந்து ப பத்திலும் சொல்லுகிறார் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி அப்போது ஓ மனசாட்சிக்குள்ளே நன்மை தீமை என்னதுன்று வகையறு இருக்கிறாய் அல்லே லுயா இந்த இடத்தை கொஞ்சம் கவனிங்க ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஒரு குற்றம் இல்லாமையின் காலம் அது பாவமே இல்லாத காலம் அப்படி ஒரு யுகத்தில் தான் ஆதாமே வாழ் வாழ்ந்தார்கள் அடுத்து அவங்க என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு நன்மை இன்னது தீமை இன்னதுன்னு அறியும் கண்கள் திறந்தது அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு மனசாட்சி காலத்துக்குள் வந்தார்கள் அப்போ அதுதான் அந்த மனசாட்சி காலம்னு சொல்றது அப்ப காயின் தப்பு செய்த பொழுது கத்தர் அவனோடு பேசினார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் சொன்னார் அப்போ இங்க காயினுக்கு எதை வச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு நன்மை தீமை உன் மனசாட்சி இப்பொழுது உன்னுடைய அந்த கண் திறந்து விட்டது நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை உன் பெற்றோர் புசித்த உடனே அது திறந்து விட்டது நீங்கள் மனசாட்சி காலத்துக்குள் வந்து விட்டீர்கள் நன்மை தீமை என்னது என்று நீங்கள் அறிகிறீர்கள் அதை வைத்து நீங்கள் நன்மை செய்யணும் தீமை செய்யக்கூடாது அதை வச்சு தான் காயினுக்கு நியாய தீர்ப்பு அதே போல இன்றைக்கும் அந்த அடிப்படை இன்றைக்கும் இருக்கிறது ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு ஏற்ப இத விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா நம்ம இன்றைக்கு வெறும் மனசாட்சி காலத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல அதுக்கு பிறகு மோசையின் பிரமாணம் வந்தது அதுக்கு பிறகு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக கிருபையின் பிரமாணத்தை புதிதாக்கி உண்டு பண்ணினார் இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள் வாழுகிற நாம் எப்ரேல சொல்லியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கிரியைகளுக்கு நீங்களாக்கி சுத்திகரிக்கிறது அல்ல இல்லூயா அப்ப நம்ம மனசாட்சி இன்றைக்கு அந்த காயினுக்கு இருந்த மனசாட்சியை போல உள்ளதில்லை இந்த மனசாட்சிக்கு வேதம் தெரியும் இந்த மனசாட்சி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மனசாட்சி இயேசுக்குள் வந்தவர்களுக்கு அப்ப இந்த பாக்கியமெல்லாம் பெற்ற ஒரு மனசாட்சி அது அது பிரகாசிக்கின்ற மனசாட்சி அல்லா காயினை போல அந்த மனசாட்சி காலத்தில் உள்ளவர்களை போல அல்ல இது அதுக்கு மேலேயும் பல காரியங்களை பெற்று பிரகாசிக்கின்ற ஒரு மனசாட்சி இந்த மனசாட்சி உனக்குள்ளிருந்து சொல்லுகிறது இது வசனத்தின்படி தப்பு இது இயேசுக்குள் இருந்து உன்னை வெளியேற்றக்கூடிய விஷயம் அப்படியெல்லாம் உணர்த்துகிறது ஸோ அந்த காரியமும் நமக்கும் பொருந்துகிறது இன்னொரு விதத்தில் பொருந்துகிறது அல்லூயா ஸ்தோத்திரம் ஏன்னா நம்ம அதெல்லாம் தாண்டி இன்னும் பல காரியங்களுக்குள் நம்ம வந்துட்டோம் சரி அப்போ மூன்றாவது என்ன சொன்னோம் மனசாட்சிப்படி நான்காவது பிரமாணத்தின் படி படி நியாயம் தீர்க்கிறார் பலன் அளிக்கிறார் ரோமர் ரெண்டு பன்னிரண்டு எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் மோசை காலத்து மக்களே இயேசுவின் சிலுவை வரைக்கும் வாழ்ந்த மக்களே உங்களுக்கெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து நியாய தீர்ப்பு ஒரு கூட்டம் நியாயப்பிரமாணம் இல்லை புறஜாதியாக இருக்கு நியாயப்பிரமாணம் இல்லாமலே அவன் பாவம் செய்தால் அவனுக்கும் தண்டனை நீ நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை மீறி பாவம் செய்தால் உனக்கும் தண்டனை இதான் விஷயம் அவன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தோம் மனசாட்சி படி அவன் சரியா வாழ்ந்துட்டான் பாவம் செய்யலன்னா தப்பி கொள்ளுவான் நீ உனக்கு மனசாட்சியோடு கூட மனசாட்சியில் நிறைந்திருக்க கூடிய பிரமாணம் இப்ப தந்திருக்கு பிரமாணம் எழுதி தந்திருக்கு எது கரெக்ட் எது தப்பு அப்போ நீ அதை விட பாக்கியவான் நீ இந்த நியாய பிரமாணத்தை மீறினால் உனக்கு தண்டனை பிரமாணத்தின்படி தண்டனை நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்று திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் அல்ல அப்போ பிரமாணம் வசனம் வசனத்தை அவமதிச்சா உனக்கு தண்டனை ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்பட்டு கற்பனைக்கு பயப்பட்டால் தேவனுடைய கட்டளைகளுக்கு பயப்பட்டால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அமேன் இன்னும் ஒரு வார்த்தை கூட ரெண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே எட்டு ஒன்பது வசனங்கள் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்லேலூயா இங்கேயும் சொல்லிருக்கு உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு செய்கைகளின் பலன் ஆனா அதை இழந்து போகாம இருக்கணும்னா கிறிஸ்துவின் உபதேசத்தில் நீங்க நிலைத்திருக்கணும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் அதுக்கு முந்தின வசனங்கள் என்ன சொல்கிறாருன்னா வஞ்சக உபதேசத்தை பற்றி சொல்றார் கள்ள உபதேசம் வஞ்சக உபதேசம் வேத புரட்டு இவைகள் கடைசி காலத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நீயோ உன் நல்ல செய்கைகளுக்குள்ள பலனை பூர்ணமாக அனுபவிக்கணும்னா கடைசி மட்டும் கிறிஸ்துவ உபதேசத்துக்குள்ள நிலைத்து நெல்லு அல்ல லூயா ஸோ மூன்று வசனங்களும் நியாயப்பிரமாணம் திருவசனம் கிறிஸ்துவின் உபதேசம் இதெல்லாம் எதை காட்டுது நமக்கு கிடைத்த பிரமாணங்கள் மோசை காலத்து மக்களுக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு திருவசனம் நமக்கு கிறிஸ்துவின் உபதேசம் இவைகளில் நாம் நிலை நிற்க வேண்டும் இவைகளை வைத்து நம்மை நியாயம் தீர்ப்பார் பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு அடுத்ததாக ஐந்தாவதாக அறிந்ததன் படி ஒரு நியாய தீர்ப்பு இதெல்லாம் ஆண்டவர் எதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்றாருங்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் ஏழு நம்ம சொல்றோம் அறிந்ததன்படி லூகா பனிரெண்டு நாற்பத்தி ஏழு தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவருடைய செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அப்ப நீ அறிந்தும் செய்யலைன்னா உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அநேக அடிகள் கிடைக்கும் அநேக அடிகள் கிடைக்கும் அடுத்த சொன்னோம் அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான் அப்போ அந்த நியாய தீர்ப்புலையும் பலன் அளிக்கிறதுலையும் கூட நல்ல பலனும் வரிசைகள் இருக்கு வரிசைகள் இருக்கு அவன் அதிக அடி இவனுக்கு சில அடி அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு அவ்வளவு தான் கத்த நியாயம் தீர்ப்பார் கூடுதல் தப்பு செய்தவனுக்கு கூடுதல் தண்டனை குறைத்து தப்பு செய்தவனு குறைத்து தண்டனை அளவாக நீதியாக யதார்த்தமாய் அவர் நியாயம் தீர்ப்பார் லூயா சோ ஒரு பக்கம் நமக்கு இதை கேட்க கேட்க ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம் நான் நல்லது செய்து பாட அனுபவிக்கிறேன் அப்ப எனக்கு நீதியா தருவார் நல்லா தருவார் தப்பு செய்கிறவனுக்கு எச்சரிப்பு செய்ய தப்புக்கு ஏற்ற அடி உண்டு நீ தப்பி போக முடியாது என்ற எச்சரிப்பு அல்ல லூயா சரி அடுத்தது ஆறாவதாக கொடுக்கப்பட்டதன்படி நியாய பலன் அளிப்பார் கொடுக்கப்பட்டதன்படி அதே வசனம் லூக்கா பனிரெண்டு நாற்பத்தி எட்டின் இரண்டாம் பகுதி எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் அப்போ உன அறிந்ததன்படி மட்டும் இல்ல உனக்கு சிலருக்கு அதிகமா கொடுக்கிறாரு தாளந்துகளை கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறாரு உலகத்துல கூட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் தர்றார் உனக்கு தந்ததன் அடிப்படையில் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஒன்னு நியாயம் திருத்து உனக்கு பலன் அளிப்பேன் ஒரு தாளந்து கொடுத்துருக்கா நீ ரெண்டு தாளந்தாக்கு உன்கிட்ட பத்து எதிர்பார்க்கல ரெண்டு கொடுத்துருக்கா நீ நாலாக்கு ஐந்து கொடுத்துருக்கா நீ பத்தாக்கு அப்போ ஒரு தாளந்தை பெற்றவன் ஒன்றை கூட சம்பாதித்துட்டானா அவனுக்கு நல்ல நியாய தீர்ப்பு அல்ல லூயா ஆனால் ஐந்தை பெற்றவன் ஒன்றுதான் சம்பாதிச்சான்னா அவனுக்கு அதுக்கேற்ற நியாய தீர்ப்பு அல்ல உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது சிலர்லாம் அந்த கிருபையை தாரும் இந்த கிருபையை தாரும் சும்மா தாரும் 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 தா தா என்ற ரெண்டு குமாரத்திகள் யாருக்கு உண்டா அட்டைக்கு தானே கத்தருக்கு ஸ்தோத்திரம் தா 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 தந்ததை என்ன செஞ்ச அதை பற்றியும் சிந்திக்கணும் இல்லை அப்புறம் வாங்கி வச்சுட்டு அங்கே போய் நியாயத்தீர்ப்பில் போய் நிற்கக்கூடாதுல எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு என்ன உண்டு அதிகமாக கேட்கப்படும் அல்ல சரி இப்போ விளக்கம் சொன்னால் டைம் இருக்காது ஏழாவது புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படி நியாய தீர்ப்பார் புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படி வெளிப்படுத்தல் இருபது பன்னிரண்டு மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக பதினைந்தாம் வசனம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் அல்லே லூயா அப்போ கடைசி நியாயத்திற்போம் கண்கண்டபடி காது கேட்டபடி செய்ய மாட்டார் புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின் படியே நியாயம் தீர்ப்பார் அல்லே ஜீவ புஸ்தகம் அதுல பேர் எழுதியிருக்கா இல்லைன்னா நீ நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நீ நித்திய ஜீவனை அடைய முடியாது அதுதான் எழுதப்பட்டதன்படி அடுத்தது மல்கியா மூன்று பதினாறுலே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அலுவலியோ சொல்லுவோமா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களே நீங்க செய்யற எல்லா நல்ல காரியத்தை ஒரு சொந்த குடும்பமும் ஏற்றுக்கிடாது மறந்து போடும் வேலை ஸ்தலத்திலையும் மறந்து போவாங்க சபையிலையும் மறந்து போவாங்க ஆனா கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார் ஒரு அலுவலியோ சொல்லுவோம் நீங்க செய்த ஒரு நற்கிரியையும் மறக்கவே மாட்டார் அவருக்கு மறதி என்பதே கிடையாது ஆனாலும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறேன் அவருக்கு முன்பாக அந்த புஸ்தகம் எழுதப்படுதான் அவருக்கு முன்பாக எழுதப்படுகிறது அல்ல என்ன ஆச்சரியம் புஸ்தகங்கள்னா இதான் ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் இன்னொரு முக்கியமான புஸ்தகம் இருக்கு ரெண்டு நாளாகமம் பதினேழு ஒன்பது இவர்கள் யூதாவிலேயே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் ஒரு அலுவலியா சொல்லுவோம் இது என்ன புத்தகம் என்ன புஸ்தகம் வேத புஸ்தகம் ரொம்ப அழகா இருக்கு பழைய பாட்டிலே இப்படி ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேத புஸ்தகம் நம்ம கையில இருக்கு வேத புஸ்தகம் இதுதான் மோசை காலத்தில் கேட்டால் நியாயபுரமான புஸ்தகம்னு சொல்லுவாங்க நமக்கு அதுவும் எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அழகான கர்த்தருடைய வேத புஸ்தகம் ஹலலூயா இந்த வேத புஸ்தகம் தான் சட்ட புஸ்தகம் இதை வச்சு தான் நியாயத்தீர் ஜீவ புஸ்தகம் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஆஜர் படிவம் யாரெல்லாம் உள்ள போனோம் நாங்கள் பேர் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் தகுதி பெயர்கள் ஞாபக புஸ்தகம் வந்து டைரி ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கு யார் யார் நல்லது செய்தா யார் யார் கெட்டது செய்தா என்னெல்லாம் செஞ்சாங்க பைபிள் வந்து சட்டம் எழுதி தந்திருக்கு நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது இத வச்சு இந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின் படியே அவர் நியாயம் தீர்த்து அவர் நல்லவர்களுக்கு கெட்ட பலன் கொடுப்பார் அல்லேலூயா நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள் இந்த பூமியில் நடுங்கும் நாள் அந்த நாள் மக பெரிய நாள் இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் டைம் போயிடுச்சுனால அடுத்து பாருங்க எவைகளுக்கு பலன் அளிப்பார் சுருக்கமாக எவைகளுக்கு பலன் அளிப்பார் என்னதுக்கெல்லாம் பலம் கிடைக்கும் முதலாவது கிரியைகளுக்கு அல்லது செய்கைகளுக்கு பலன் அளிப்பார் அது நிறைய வசனம் அதை பற்றி எழுதியிருக்கிறது ஒரு வசனம் ரோமர் ரெண்டு ஆறு தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் ஏற்கனவே நான் சொன்னேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாய் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது நிறைய வசனங்களில் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவர் பலன் அளிப்பார் என்று சொல்லி இருக்கிறது அல்லேலூயா நல்ல பலனும் தருவார் கெட்ட பலனும் கொடுப்பார் கொலோசையர் மூன்று இருபத்தி ஐந்து அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான் பட்சபாதமே இல்லை அமேன் நல்ல கிரியை செய்தால் நல்ல பலன் அநியாயம் செய்தால் அதற்குரிய நடக்கைகளுக்கு உன் கிரியைகளின் படி உனக்கு பலன் உன் நடக்கைகளுக்கு உனக்கு பலன் தருவார் நடக்கைகளுக்கு அதுலேயும் நிறைய வசனங்கள் இருக்கிறது யோபு முப்பத்தி நான்கு பதினொன்று மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு செறிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார் செய்கைக்கு தக்கதா மட்டுமல்ல உன் கையின் செய்கைகளுக்கு தக்கதாக மட்டுமல்ல உன் காலின் நடக்கைகளுக்கு தக்கதாகவும் கர்த்தர் நியாயம் தீர்த்து என்ன செய்வார் பலன் அளிப்பார் கிரியைகளை குறித்து கவனமா இருக்கணும் புருஷர்களே உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கு கைகள் பரிசுத்தமா இருக்கணும் குற்றம் இல்லாமையிலே கைகளை தோய்த்திருக்க வேண்டும் கால்கள் பரிசுத்தமா இருக்கணும் கண்ட இடத்துக்கு போக கூடாது பாவத்தை தூண்டும் இடத்துக்கு போக கூடாது அநியாயம் செய்யும் இடத்துக்கு போக கூடாது வாங்கும் சிந்தனை கொண்ட கூட்டணிகள் எல்லாம் போக கூடாது காலை தீமைக்கு விலக்கிக்கொள் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உன் கால் நிக்கண்டாம் பாவிகளுடைய வழியில் உன் கால் செல்ல வேண்டாம் எத்தனையோ எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நடக்கைகள் வச்சு நியாயத்திற்பார் மூன்றாவது வார்த்தைகள் பேசும் வார்த்தைகளுக்கு நியாயத்திற்பு உண்டு நீதிமொழி பதினெட்டு இருபது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அல்லேலூயா ஸோ இது ரொம்ப முக்கியம் வாயின் வார்த்தைகள் கண்டபடி பேசக்கூடாது மல்கியாவில் சொல்லியிருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் அப்போ வாயின் வார்த்தையும் அவர் கணக்கிடுகிறார் செய்கைகள் நடக்கைகள் மூன்றாவது என்னது சொல்லுங்க வார்த்தைகள் என் வீடு தானே வாயில வந்து பேசுறது என் கணவன் தானே என் மனைவி தானே வாயில வந்து பேசுறது கணவனுக்கும் மனைவிக்கும் சாட்சி நானேன்னு சொல்லியிருக்கிறார் பேசுற வார்த்தைகள் ஃப்ரீயா பேசுங்க சுயாதீனமா இருங்க ஆனால் தேவபாயத்தோட இருங்க கண்டபடி பேசாது பெற்றோரிடத்தில் என்ன பேசுகிறீர்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன பேசுகிறீர்கள் ஒருவருக்கொருவர் என்ன பேசுகிறீர்கள் எல்லா வார்த்தைக்கும் அங்கே கணக்கு கொடுக்கும் எல்லாம் ரெக்கார்டட் எல்லாம் ரெக்கார்டட் விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க மனுஷன் பேசின வார்த்தையெல்லாம் ஆகாய மண்டலத்தில் ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறான் சீக்கிரமாக எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணாலும் பண்ணிவிடுவானுங்க அப்படி போயிட்டு டெக்னாலஜி வளர்ச்சி அட் சொன்னாரு இறுதி ஞாயிற்றுக்குனால வானத்தை புஸ்தகத்தை போல சுருட்டிடுவேன் அப்பவுமே நமக்கு ஒரு கிளிக் ஆகுது புஸ்தகத்தை போல சுருட்டுவாரா அப்ப இவங்க சொல்லு சரிதானோ எல்லா டேட்டாவும் இங்க தான் இருக்கு தான் இருக்கு வானமே ஒரு பெரிய புஸ்தகம் போல இருக்கு எதையும் ஒழிச்சு மறைக்க முடியாது கத்தருக்கு ஸ்தோத்ராம் பாருங்க அதிகாரிகள் கையில எல்லா டேட்டாவும் இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு கட்டத்திலே ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ள குள்ள ஒருத்தர் அவதூறு பண்ணி ஒரு குழப்பம் உண்டாயிடு யாரு இதை செய்தா யார் இதை எடுத்து வெளியே விட்டா அந்த செய்தியை அப்படின்னு பெரிய குழப்பம் ஒருத்தர் அதை கரெக்டாக வந்து சொல்லிட்டாரு கேட்டா சொன்னாரு காவல்துறையிடத்தில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆகி போச்சு அப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு அப்போ என் கர்த்தருடைய டெக்னாலஜி பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ மனுஷனுடைய ஞானத்துக்கு அவருடைய ஞானம் அத்தனையாய் உயர்ந்திருக்கிறது அல்லா எனவே நீங்க பேசின ஒரு ஒரு வார்த்தை அந்த ரகத்தில் அங்கு ஒளிப்படத்தில் பேசினது பேசின எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் உன் வார்த்தையின்படி உனக்கு நியாய தீர்ப்பு அல்ல ரெண்டு பேத ரெண்டு கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வேத புரட்டர்கள் இவர்களை பற்றி ஒரு வார்த்தை இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்குண்டான புத்தியற்ற மிருகங்களைப் போல மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் யாரு அநீதத்தின் பலனை யார் அடைவார்கள் தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வேத புரட்டர்கள் தெரியாததையும் இஷ்டத்துக்கு பேசுறான் பரிசுத்தமானதையும் தூஷிக்கிறான் என்னென்னமோ அதிர்கடந்து அளவு கடந்து போகிறது ஆனா வேதம் சொல்லுகிறது நீ இந்த அநீதத்தின் பலனை அடைவாய் உன் வாய் சரியில்லை வேத வசனத்தை நீ புரட்டி பேசுகிறாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய் கள்ள போதகம் பண்ணுகிறாய் அப்போ உனக்கும் உன் வாயின் வார்த்தை அநீதத்தின் பலன் உனக்கு வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது ஸ்தோத்திரம் நாலாவது பார்வைகளுக்கு பார்வைகளுக்கு கிரியைகள் நடக்கைகள் அப்புறம் வார்த்தைகள் பார்வைகள் இயேசு சொன்னார் மத்திய ஐந்து இருபத்தெட்டு எட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் என்ன சொல்லி இருக்கிறார் கண்ணு பாவம் செய்யாத கண்ணுனால எதிர்பாலரை நீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சார பாவம் செய்தாயிற்று என்று இயேசு சொல்லி இருக்கிறார் அப்போ உன் கண்களின் பார்வை சுத்தமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது என் கண்களோட உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி என்று முதிர்ந்த வயதுள்ள யோபு சொன்னான் எல்லாரும் கண்களிலே கவனமாக இருக்க வேண்டும் கண்கள் பார்வைக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது அதனால தான் அண்டவர் அவ்வளவு காட்டமாக சொன்னார் உன் கண்ணு சரியில்லைன்னா கண்ணை பிடிங்கி போட்டிருப்பான் கண்ணு இல்லாமல் பரலத்துக்கு சேரு கண்ணை வச்சுக்கிட்டு நரத்து போகாத அப்போ அதற்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது அல்ல இன்னொரு வசனம் கவனிங்க எசக்கி ஏல் இருபது எட்டு அவர்களோ என் சொல்லைக் கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் அரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகித்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் உன் கண் கண்ட அருவறுப்புகள் எல்லாம் உன் இருதயத்துக்குள்ளே ஏற்றி வச்சிருக்க அதை நீ தள்ளி போடல அந்த இச்சையினால் வந்த அந்த அருவறுப்பான பாவங்களை பாவ சிந்தனைகளை பாவத்தை தூண்டுகின்ற அந்த சிந்தைகளை நீ தள்ளி போடல உள்ள வச்சிருக்க நான் உன்னை எச்சரித்து கொண்டே வருகிறேன் ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை அதுக்கு தே டிட் நாட் கேஸ்ட் அவுட் த அபாமினபிள் திங்ஸ் வித் விச் ஐஸ் இந்த அபாமினபிள் அல்லது அருவருக்கத்தக்க விஷயத்தை எந்த விஷயத்தை எதை வச்சு தங்கள் கண்களுக்கு விருந்து கொடுத்தார்களோ வித் வித் தேர் ஐஸ் கண்களுக்கு விருந்து கொடுத்துட்டே இருந்தான்ல ஸ்மார்ட் ஃபோனை வச்சு கண்ட காட்சியும் பார்த்து 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 ஃபேஸ்புக்கா அதுக்கு அந்த புக்கா இந்த புக்கா எல்லாத்தையும் வச்சு கண்களுக்கு நீ விருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாய் அந்த கண்களுக்கு நீ விருந்து கொடுக்கிற அந்த அருவறுப்புகள் உனக்குள் குடியேறி உன் சிந்தனையை கெடுத்து உன் ஆவியை கெடுத்து உன் எதிர்காலத்தை உன் வளர்ச்சியை உன் ஆக்கப்பூர்வமான சிந்தனை எல்லாம் அழிச்சு பரிசுத்தையும் கெடுத்து போடுகிறது அதை தள்ளிவிடு என்று சொன்னால் அவன் தள்ளிவிடவில்லை அதனால் என் உக்கிரமான கோபத்தை அவன் மேல் ஊற்றுவேன் ஒரு அல் சொல்லுவோம் எப்படி ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு நிறையவே இருக்கு இது ஒரு பெரிய போராட்டம் எங்க பிடித்துக்கொண்டு கொண்டு போகுதுன்னே தெரியாது ஒரு நல்ல காரியத்தை பார்க்க உள்ள போனா எந்த காரியத்துக்கு எல்லாம் போகுதுன்னே தெரியாது மகா பயங்கரமான ஒரு எத்து இந்த ஸ்மார்ட் போனுக்குள் இருக்கிறது அதனால் அன்பர்களே எசக்கியே இருபது எட்டு அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அறுவறுப்புகளை தள்ளி போடாமலும் இருந்ததால் என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் யூ ஆர் ஃபீஸ்டிங் யுவர் ஐஸ் வித் அபாமினபிள் திங்ஸ் உன் கண்களை அருவருப்புகளை கொண்டு உன் கண்களுக்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறாய் ஒரு காலத்தில் இது திடீரென்று கிடைக்காததா இருந்து இப்ப எல்லாரும் கையிலே கிடைக்குது அவ்வளவு தூரம் கடைசி காலம் அருவறுப்புகளை உனக்கு விருந்தளிப்பதற்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறது உன் கண்களை அதை விட்டு விலக்கு அவைகளினால் உனக்குள் வந்த அருவறுப்புகளை தள்ளிவிடு அல்லே லூயா ஆமேன் சரி அப்போ பார்வைக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு ஐந்தாவது அந்தரங்கங்களுக்கு அந்தரங்கங்கள் செய்கைகள் நடக்கைகள் வார்த்தைகள் பார்வைகள் அடுத்து என்னது அந்தரங்கம் யாருக்குமே தெரியாது அதுக்கு மத்தையோ ஆறு பதினெட்டு ஜபம் உபவாசம் தான தர்மம் இதுல விளம்பரம் செய்யக்கூடாது மாய்மாலம் செய்யக்கூடாதுன்னு ஏசு போதித்தார் அப்பொழுது பதினெட்டாம் வசனத்துல சொன்னார் நீ உண்மையாய் ஜபித்து உண்மையாய் தான தர்மம் செய்து உண்மையாய் நீ உபவாசம் பண்ணினால் அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் உபவாசம் உபவாசம் வெளியே விளம்பரப்படுத்திட்டு இருக்காது ஜபோன் ஜபோன்னு வெளியே விளம்பரப்படுத்திட்டு இருக்காது தான தர்மம் செய்தேன் நான் தான் அதை செய்தேன் இதை செய்தேன் உபயம் மிஸ்டர் இன்னார் அப்படியெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டோம் சில மாய்மாலம் அங்கே ஒன்று சொல்லுது இங்கே செய்கிறது கிடையாது இப்படியெல்லாம் வேண்டாம் நீ உண்மையாய் செய்தால் வலது கை செய்யறது இடது கை கைக்கு தெரியாத அளவிலே நீ விளம்பரம் நாடாமல் செய்தால் அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் அந்த ரங்கத்துக்குள்ள சில உண்மை இருக்கு அந்த ரங்கத்துக்குள்ள சில பரிசுத்தம் இருக்கு அந்த ரங்கத்துக்குள்ள சில நீதி நியாயம் இருக்கு இதை வெளியே சொன்னா ஒருத்தனுக்கும் புரியாது அவன் பரியாசம் பண்ணுவான் அந்த ரங்கத்துக்குள்ள வசனத்தின் படி நான் இதைத்தான் செய்வேன் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி இருந்தா அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் நல்ல பலனை தருவார் அல்ல லூயா ரோமர் ரெண்டு பதினாறு என் சுவிசேஷத்தின் படியே தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது வழங்க பவுல் ரொம்ப கிளியரா எழுதி வச்சிருக்கார் இயேசு மனுஷனுடைய வச்சிருக்கே நியாய நியாயத்தீர்ப்பு செய்வார் அப்ப யாருக்கும் தெரியாம உள்ளத்துக்குள்ள ஓடுற விஷயங்கள் உள்ளத்துக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் அதுவும் வாழ்க்கையில நல்ல பலனையோ தீய பலனையோ அடைகிறதற்குரிய ஒரு விஷயமாக்கும் ஆகவே இதிலும் கவனமா இருக்கணும் ஸ்தோத்திரம் சரி ஆகவே இதில் நான் நிறுத்துகிறேன் எப்பொழுது நமக்கு பலன் அளிப்பார் என்று நம்ம சரித்திரத்திலிருந்தும் பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இனி ஆண்டவர் தரப்போறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்ல ஆண்டவர் எப்படி பலன் அளிப்பார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் எப்படி அவர் பலன் அளிப்பார் அடுத்ததாக நாம் பார்த்தோம் எவைகளுக்கெல்லாம் எதெல்லாம் பார்த்து நியாயம் தீர்க்க போகிறார் ஸோ இவைகளை கேட்ட நாம் கொஞ்சம் நம்மை தாழ்த்தி ஒரு ஐந்து நிமிடங்கள் கத்தருடைய சமூகத்திலே ஜெபித்து செரிபடுத்த வேண்டியதை செரிபடுத்தி விட்டு விட வேண்டியதை விட்டு விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியதை மன்னிப்பு கேட்டு ஆமை எல்லோரும் ஜோம் பண்ண போகிறோம் நீங்கள் நற்கிரியைகள் செய்து வர்றீங்கன்னா சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நீதியான பலன் கிடைக்க போகுது சமாதான பலன் கிடைக்க போகுது ஹலை லூய் ஆகவே நீங்கள் சந்தோஷப்படலாம் கர்த்தரை துதிக்கலாம் எல்லாரும் வாய் திறக்கணும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாரும் இந்த ஜப வேளையில் ஜபத்தில் உண்மையாய் இணைந்து கொள்ள வேண்டும் ஆமையன் வேறு நினைவுகள் இல்லாதபடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஹலை லூயா பிரைஸ் த பிரைஸ் த சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லா கண்களும் அடைக்கட்டுமே சுவின் நாமத்தில் எல்லா வாய்கள் தரக்கட்டும் உள்ளங்கள் தரக்கட்டும் ஆமேன் நல்ல திறந்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க எனக்கு நல்ல பலனை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் கெட்ட பலன்கள்லேருந்து என்னை இப்பொழுதே விடுவிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஹாலே லூயா நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் கெட்டவைகள்ல இருந்து நம்மை விடுவிப்பாராக 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 ஹாலே லூ யா ஹாலே லூ யாலை எல்லாரும் சோமன் ஆரம்பிங்க வாய் திறந்து பேச ஆரம்பிங்க கர்த்தாவு ஆமையன் இந்த உலகத்தில் எனக்கு தந்த வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுத்தப்படுகிறேன் அப்பா பல நெருக்கங்களை அனுபவிக்கிறேனப்பா என் நியாயத்தை சொன்னால் யாருக்குமே புரியலப்பா ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் எழுதி வைத்து கொண்டிருக்கிறீங்க ஆமேன் நீங்கள் நல்ல பலனை தரப்போகிறீங்க ஆமேன் இந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரும் கவலை பாரம் உங்களை விட்டு நீங்கி போகும் அவன் நல்லதுக்கு சொல்றேன் அவன் எதிரியா என் மேல பாய்கிறானே அப்படித்தான் செய்வான் ஆனா அதுக்காக நீங்க நல்லது செய்யதை விடாதீங்க அதுல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இன்று உபத்திரவத்தின் பாதை இன்றைக்கு நெருக்கத்தின் பாதை அவமானத்தின் பாதை சொறுமைப்படுத்தப்படும் பாதை ஆனால் தெய்வ மக்களே கர்த்த நீதி செய்வார் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் காலம் நிறைவேறும் பொழுது பலன் அளிக்க வருவார் பலன் அளிக்க வருவார் சிலருடைய அக்கிரமம் கொஞ்சம் நீண்டு போகுது நீண்ட கயர்ல விட்டுருக்கிறார் அக்கிரமம் நிறைவேறட்டு நான் உன்னை அடிப்பேன் என்று காத்திருக்கிறார் அவன் அவனுக்குரிய நியாயத்தை அவன் அடைஞ்சு ஆவான் தப்பி போகவே முடியாது கர்த்தருடைய கண்களுக்கு முன்னதாக ஒருவனும் 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 தப்பி போக முடியாது அதனால நீ அவனை பற்றி கவலைப்படாம அவனை கர்த்தருடைய கையில் கொடுத்து விட்டு நீ உன்னுடைய நன்மையை பற்றி கொண்டுரு நீ உன்னுடைய நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டுரு நீ விட்டு விடாதே உனக்கு அதற்கு நல்ல பலன் பெருகி கொண்டிருக்கிறது இருக்கிறது பெருகி கொண்டு இருக்கிறது இம்மையிலேயே சில வேளை இறங்கி நியாயம் தீர்ப்பார் சில வேளை மறுமைக்கென்று அதை வைத்து உனக்கு நிறைவாக தருவார் ஆனால் ஒரு பொழுதும் நீ செய்ததுக்கு ஒரு நன்மை அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார் இருக்கவே மாட்டார் நீ அந்தரங்கத்தில் செய்த நன்மைகள் உன் பார்வையை பரிசுத்தமாய் காத்து அனுபவங்கள் அவன் உன் கையின் கிரியைகளை நீதியாய் காத்து அனுபவங்கள் உன் காலை தீமைக்கு விளக்கின அனுபவங்கள் அவன் எல்லாம் கத்தர் பார்க்கிறார் உன் அந்தரங்கம் யாருக்கும் கேடு நினைக்காம பழிவாங்க துடிக்காம மன்னித்து 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 மறந்து அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த அந்தரங்கம் கர்த்தருக்கு மிகப் பிரியமான அந்த அந்தரங்கம் ஹலலூயா கிறிஸ்துவின் சுபாவத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அந்தரங்கம் அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அதற்கு உனக்கு நிறைவான பலனை வச்சிருக்கிற சகோதரியே சகோதரனே நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு நீ அங்கலாய்ப்பதை நிறுத்திவிடு நீ வாய் திறந்து புலம்புவதை நிறுத்திவிடு கர்த்தர் உனக்கு நல்ல பலனை வைத்திருக்கிறார் நீதியாய் செய்வார் ஹலலூயா பேசுங்க பேசுங்க எல்லாம் ஒன்றும் பேசல போல தெரியுது எல்லாரும் வாய் திறந்து பேசி இருப்பீர்களாக அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்குள் கிரிய செய்வார் ஹலலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் நிச்சயமாய் கர்த்தர் கிரிய செய்வார் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது எந்த கெட்ட காரியத்தை குறித்து எச்சரிக்கப்பட்டீர்களோ உணர்த்தப்பட்டீர்களோ இப்பொழுது வாய் திறந்ததை அறிக்கை எடுங்கள் இயேசுவே எனக்கு மன்னியும் இயேசுவே எனக்கு மன்னியும் ஏன் வாய் சரி இல்ல என்ன மன்னியும் ஏன் கண்ணு சரி இல்லை என்ன மன்னியும் என்ன என்னுடைய கையின் கிரியை சரியில்லப்போ என்ன மன்னியோன்னு குறிப்பா அந்த குற்றங்களை அறிக்க செய்யுங்க அந்த தவறுகளை குறிப்பா அறிக்க செய்யுங்க அதுல இருந்து ஆண்டவர் மன்னிப்பு தருவார் விடுதலை உண்டாகும் ஏன்னா இப்போ நான் பிரசங்கம் பண்ணி உங்களை ஜபத்தில் நடத்துகிற இந்த நேரம் நியாய தீர்ப்பு நேரம் அல்ல இது கிருபையின் நேரம் இது கர்த்தருடைய மன்னிப்பை பெறுகிற நேரம் இது நாம் மனம் திரும்புகிற நேரம் கெட்ட பலனை நம்மை விட்டு அகற்றி நல்ல பலனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிற நேரம் அதனால் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனி அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அங்கே போனாலே என் இருதயம் விடுகிறது அங்கே போனாலே கெட்ட சிந்தனை வருகிறது கெட்ட காரியம் வருகிறது இனி அந்த இடத்துக்கே போகமாட்டேன் என்னுடைய நடக்கையை என் கர்த்தர் பார்ப்பார் என்னுடைய அடிகளை சீர்தூக்கி பார்க்கிறார் ஊக்கி பார்க்கிறார் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க இன்னும் ஒரு சில ஜபம் பண்ணாமல் இருக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் வாயத்தரங்க வாயத்தரங்க வாயத்தறந்திங்கன்னா அவர் கிரியை உங்களுக்குள் ஆவியானவர் செய்தருழுவார் ஹாலில் பிரைஸ் த பிரைஸ் த ட் ஹாலில்

வசனம் திருவசனம் அதை அவமதிக்க கூடாது அசட்ட பண்ண கூடாது திருவசனம் எதை சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படி அதை கனம் பண்ணு பிரமாணத்தின்படி நீ ஆயம் தீர்ப்பா பிரமாணத்தின்படி நீ ஆயம் தீர்ப்பா அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து அவர் நியாயம் தீர்க்க மாட்டாரு எழுதி தந்த பிரமாணத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பா ஹலே லூயா ஹலே லூயா பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே அவர் இறுதி நியாயத்தீர்ப்பை செய்வார் அமேன் லூயா எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு ஓ என் பாடுகளுக்கெல்லாம் பலன் நான் என்னை படுற கஷ்டத்துக்கெல்லாம் என் அப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் எல்லாம் குறித்து வச்சிட்டு இருக்கார் ஒன்றும் வீணா போக என்ன சந்தோஷம் யாருக்கெல்லாம் சின்ன அலைக்கழிப்பு அல்லது மனவேதனை நீங்கள் உள்ளத்தை திறந்தா போதும் ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பா ஆவியானவர் வேண்டாததை சுட்டரிப்பா உன் கண்களுக்கு நீ கெட்ட விருந்து கொடுத்து 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 உன் மூளையும் கெடுத்துவோம் இதயத்தையும் கெடுத்துவோம் ஆவியும் கெடுத்து உன் எதிர்காலத்தையும் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற மகனே மகளே அந்த கண்களை அதை விட்டு விலக்கு அந்த கண்கள் உள்ளே கொண்டு வந்ததை தள்ளிவிடு தள்ளிவிடு இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா கழுவுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது வசனத்தால் திருவசனத்தால் சுத்திகரிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அதனால கண்டிப்பாக ஆவியினாலும் வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்படுவீர்களாக உன் கண் உன்னை நரகத்து கொண்டு போக இடம் கொடுக்காதே ஹலலூயா ஹலலூயா பிரைஸ் ஒரு விசை கூட ஒரு அடி பாடி ஜோ பண்ணி முடிக்க போகிறோம் பாடுபட்டோர்க்கு பலனழி பாரு பட்டவர் தாமே பாடு பட்டோர்க்கு பலனழி பாரு பட்டவர் தாமே கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூவியே அழித்திடுவார் கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூவியே அழித்திடுவார் மேக மீதில் ஜன் வேகம் வாரே மேகமீதில் ஏசூராஜன் வேகம் வாரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே மேகமீதில் Jesu rađan vega umvara re Jesu rađan வே நல்ல கரங்களை தட்டி ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி கத்தர் இன்னும் ஒரு பலமான கிரியை நமக்குள் செய்வதற்காக நம்முடைய நன்மைகளில் நம்மை இன்னும் பலப்படுத்துவதற்காக தீமைகளை விட்டு நம்மை முற்றும் விடுவிப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அன்னிய பாஷைகள் பேசுங்கள் ஆவியை பெறாதவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் அல்லில் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள் மகிமைப்படுத்துங்கள்

சரியையும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் தக்கதாய் பரிசுத்தத்துக்கும் வரிசுத்தம் அல்லாதக்கு வித்தியாசம் காணத்தக்கதாய் ஆண்டவரு உடைய அபிஷேகத்தின் வல்லமஹ் எங்கள் மன கூர்மையாக்குவதாக எங்கள் மன சாட்சி உடனே ஆவியான சாட்சி கொடுக்கிறே உலப கத்துரா கபரபு சதுரா தினகா லிபரா சபல துன கத்து ரபலியா தினக சமதுனா லிபி டபாலபு கபரபா எழுதப்பட்ட தேவ வார்த்தையை எங்கள் கனம் பண்ணும்படியாய் பிரமாணத்தின்படி சுத்தவான்களாய் வாழும்படியாய் கிருபை ஊத்துவீராக எங்கள் 안தரங்கங்களை இயேசு எப்பொழுதும் பார்க்கிறீர் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் எங்கள் 안தரங்கங்கள் உமக்கு எப்பொழுதும் தரக்கப்பட்டதாக தீமை தங்காத 안தரங்கமாக நன்மைகளின் பொக்கிஷமான 안தரங்கமாக எங்கள் 안தரங்கத்தை ஆசீர்வதியுமின்று வேண்டிக்கொள்கிறோம் ஹalleluya hallelujah hallelujah praise the lord praise the lord அன்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் மனுஷனை உமது சாயலில் படைத்து உம்மோடு நித்தியத்தில் அவன் வாழ வேண்டும் என்று உமது திட்டத்தோடு படைத்து இம்மட்டும் மனுபுத்திரர்களை நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த தலைமுறையில் எங்களையும் எழுப்பினீர் உமை அறிகிற சந்ததியாய் சித்தத்தை அறிகிற சந்ததியாய் வேத வசனத்தை படிக்கிற சந்ததியாய் ஆவியை பெறுகிற சந்ததியாய் கிறிஸ்துவின் சாயலை தரிக்கிற சந்ததியாய் வருகைக்கு ஆயத்தமாகிற சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த தெரிந்து கொள்ளுதல் எத்தனை பாக்கியமோ அதே போல் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு தகுதியாக நாங்கள் வாழும்படி வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி தீமை ஒட்டாத அளவுக்கு விழிப்போடு வாழும்படி எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் உள்ளே எங்கெங்கே எந்த கேடு மறைந்து கிடக்கிறதோ அத்தனையும் வெளியேற்றப்பட வேண்டும் எங்கள் உள்ளங்கள் அந்தரங்கங்கள் வரைக்கும் ஒரு பொக்கிஷமாய் நல்ல பொக்கிஷசாலையாய் இருக்க வேண்டும் தீமைகள் வேண்டாம் தகப்பனே வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் எல்லாருக்குள்ளும் செய்ய தகுப்பனே ஏனென்றால் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக மறித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் நின்றார்கள் என்று படித்தோமே என் தகுப்பனே சிறியோர்கள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ளும் கிரிய செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த வசனங்கள் முத்திரை முத்திரைவட்டா எங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கட்டும் எங்கள் ஆவிக்கு நல்ல உணர்வை அது தந்து கொண்டே இருக்கட்டும் உம் நீதியின் பாதையில் நடந்து அந்த மகிமையான பரமையர் சுலயமில் நாங்கள் வந்து சேர எங்களை வழி நடத்தும் சகல துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் Amen. Jesus Christ, my God, nityam every day. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்ல பலனுக்கு எதுவாய் உங்களை நடத்துவாராக அமே